ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் பயாலஜி தமிழ். நான் ஸ்வாதி. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு நீட் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. இந்த நாட்களில் பயாலஜியில் எந்தெந்த கான்செப்ட்லேருந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கொஷின்ஸ் வரும், அந்த மாதிரி முக்கியமான கான்செப்டாக எடுத்து நான் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். கிரிகோர் மெண்டல் பார்த்திங்கன்னா கார்டன் பீ பிளான்ட்ல ஹைப்ரடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணார். எந்த இயர்னு பார்த்திங்கன்னா 1856லேருந்து 1863 வரைக்கும். அப்படியே நம்மளுக்கு எதை ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறத ப்ரொப்போஸ் பண்ணுறாரு மெண்டல். பார்த்தீங்க அப்படின்னா 14 ட்ரூ ப்ரீடிங் பீ பிளான்ட்டினுடைய வெரைட்டிஸை வந்து எடுத்துக்கிறாரு. அதாவது அது என்ன ட்ரூ ப்ரீடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக செல்ஃப் பாலினைசேஷன் பண்ணாலும் ஒரே டைப் ஆஃப் பிளான்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கணும். அதை தான் ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 கான்ட்ராஸ்டிங் ட்ரேட். ஃபஸ்ட்டு ஸ்டெம்மோட ஹைட். ஸ்டெம்மோட ஹைட் பார்த்தீங்கன்னா டாலாக இருக்கலாம், டுவார்ஃபாக இருக்கலாம், ஃப்ளாரோட கலர் வயலட் ஆர் ஒயிட்டாக இருக்கலாம், ஃப்ளாரோட பொசிஷன் ஆக்சியலாக டெர்மினலாக இருக்கலாம், பாடோட ஷேப் பார்த்தீங்கன்னா இன்ஃபிளேட்டட் ஆர் கன்ஸ்ட்ரக்டடாக இருக்கலாம், பாட் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆர் எல்லோவாக இருக்கலாம், சீட் ஷேப் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அண்ட் ரிங்கிள்டாக இருக்கலாம், ஸ்ட்ரீடோட கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ ஆர் க்ரீனாக இருக்கலாம். இதுலேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்குப்பா. ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னாப்பா மெண்டலினுடைய மோனோஹைப்ரிட் க்ராஸ். மோனோஹைப்ரிட் க்ராஸ்னா என்ன? மெண்டல் வந்து டால் அண்ட் டுவார்ஃப் பிளான்ட்லையும் எடுத்து ஹைப்ரடைஸ் பண்ணுறாருப்பா. இப்போ டால் பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோசைக்கஸ் டொமினேட்டாக இருக்கு, டுவார்ஃப் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஹோமோசைக்கஸ் ரெசசிவாக இருக்கு. இப்போ டால் பிளான்ட்டினுடைய அலீலிக் ஃப்ரீக்வன்சி கேபிட்டல் டி கேபிட்டல் டி, டுவார்ஃப் பிளான்ட்டினுடைய அலீலிக் ஃப்ரீக்வன்சி ஸ்மால் டி ஸ்மால் டி. ரெண்டையும் எடுத்து ஹைப்ரடைஸ் பண்ணும்போது அவருக்கு F1 ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோசைக்கஸ் டொமினேட், அதாவது ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி அந்த மாதிரி கிடைக்குது. F1 ஜெனரேஷன்ல நமக்கு கிடைச்ச பிளான்ட் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பேரண்ட் கேரக்டர் மாதிரி இருக்கு, டாலா இருக்கு, டுவார்ஃப்ங்கிற கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகல. எகைன் F1 ஜெனரேஷனை செல்ஃப் ஹைபிரடைஸ் பண்றாங்க. செல்ஃப் ஹைபிரடைசேஷனா என்ன? இப்போ ஒரு கேபிட்டல் டி ஸ்மால் டி ஹெட்ரோசைக்கஸ் டாமினா இருக்கா, அதே கேபிட்டல் டி ஸ்மால் டி உட ஹெட்ரோசைக்கஸ் டாமினோட ஹைபிரடைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 டால் பிளான்ட்டும் 1 டுவார்ஃப் பிளான்ட்டும் கிடைக்குது. அதாவது F1 ஜெனரேஷன்ல எக்ஸ்பிரஸ் ஆகாத ஒரு பேரண்டினுடைய கேரக்டர் F2 ஜெனரேஷன்ல நமக்கு எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. ஃபினோடைபிக் ரேஷியோ அப்படிங்கிறது அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி எழுதுறோம்ல அதுதான். எத்தனை அப்படினு பாத்தீங்கன்னா கேபிட்டல் டி கேபிட்டல் டி 1%, ஸ்மால் கேபிட்டல் டி ஸ்மால் டி வந்து 2, அதே மாதிரி ஸ்மால் டி ஸ்மால் டி பாத்தீங்கன்னா 1. அப்ப ஃபினோடைபிக் ரேஷியோ அப்படிங்கிறது கரெக்டரா சொல்றது 3 டாலு 1 டுவார்ஃப். ஜீனோடைபிக் ரேஷியோ அப்படிங்கிறது அல்லீலிக் ஃப்ரீக்வன்சியை சொல்றது, அதாவது 1:2:1 அப்படிங்கிற ரேஷியோல மோனோஹைப்ரிட் கிராஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இதை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்கொயர் தான் பினட் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்ப்பா. அதாவது F1 ஜென்ரேஷன்ல ஒரு பேரண்டினுடைய கேரக்டரும் F2 ஜென்ரேஷன்ல ரெண்டு பேரண்டினுடைய கேரக்டரும் எக்ஸ்பிரஸ் ஆச்சு, பட் தெர் இஸ் நோ பிளெண்டிங் இன் பிட்வீன் ஹைட்ல, எதுவுமே அவருக்கு கிடைக்கல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் கிராஸ் ஆர் பேக் கிராஸ் அப்படின்னா என்ன? இப்போ மெண்டலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா F2 ஜென்ரேஷன்ஸில் 3 டால் பிளான்ட்டு 1 டுவார்ஃப் பிளான்ட்டு கிடைச்சதா, அந்த 3 டால் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா எது ஹோமோசைக்கஸ் டாமினன்ட் எது ஹெட்ரோசைக்கஸ் டாமினன்ட் நம்மளுக்கு தெரியாது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் டெஸ்ட் கிராஸ். இப்போ உங்கள் கையில் ஒரு ஃப்ளார் கொடுத்துட்டாங்க, அந்த ஃப்ளார் பார்த்தீங்க அப்படின்னா ஒயலட் கலர் ஃப்ளார், அந்த ஃப்ளார் வந்து ஹோமோசைக்கஸ் டாமினண்டா, அதாவது ரெண்டுமே அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூவா, இல்லைன்னா ஹெட்ரோசைக்கஸ் டாமினண்டா ஒரு கேபிட்டல் டபிள்யூ ஒரு ஸ்மால் டபிள்யூவா இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிடைக்கக்கூடிய ஃப்ளார் வந்து கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூவா இருக்குன்னு நம்ம வச்சுப்போம். ஓகே, இது ஒரு ரெசசிவ் ட்ரையட்டோட ஹைபிரடைஸ் பண்ணுறோம். ரெசசிவ் ட்ரையட்னா என்ன? ரெண்டுமே ஸ்மால் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ இருக்கக்கூடிய ஒயிட் ஃப்ளார். ரெண்டையும் சேர்த்து நம்ம ஹைபிரடைஸ் பண்ணும்போ
அப்படின்னா நம்ம அதையும் ஒரு ரெசசிவ் ட்ரையட்டோட ஹைப்ரடைஸ் பண்ணுறோம். அதாவது ஸ்மால் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூட ஹைப்ரடைஸ் பண்ணும்போது நமக்கு கிடைச்சக்கூடிய ஃப்ளார் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஒயிலட் ஹாஃப் ஒயிட்டாக இருந்ததுன்னா அது ஹெட்ரோசைக்கஸ் டாமினன். மெண்டலினுடைய மோனோஹைப்ரிட் கிராஸ்ல நமக்கு ரெண்டு லா வந்து ப்ரொபோஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் டாமினன்ஸ், இன்னொன்று வந்து லா ஆஃப் செக்ரிகேஷன். லா ஆஃப் டாமினன்ஸ்னா என்ன? நம்பர் ஒன், கேரக்டர்ஸ் ஆர் கண்ட்ரோல் பை த ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ்னா என்னப்பா? ஜீன் தான். ஓகே, அந்த ஃபேக்டர் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும்? ரெண்டு பேரா இருக்கும்னு சொல்றாங்க, அதான் அலீலிக் பேர். அதே மாதிரி டிசிமிலர் பேரா ஃபேக்டர் இருந்தது, அதாவது ஹெட்ரோசைக்கஸ் ஃபார்ம்ல இருந்ததுன்னா ஒன்னு வந்து டாமினண்டா இருக்கும், இன்னொன்று வந்து ரெசசிவா இருக்கும்னு சொல்றாங்க. இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப மெண்டல் சொன்ன மாதிரி F1 ஜெனரேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பேரண்டினுடைய கரெக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆச்சா, F2 ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா போத் பேரண்டினுடைய கரெக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆச்சா, அதாவது 3:1 அப்படிங்கிற ரேஷியோல கிடைச்சது. இதுதான் லா ஆஃப் டாமினன்ஸ்.
டாமினன்ஸ் அப்படிங்கிறது. லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்னா என்ன? மெண்டல் என்ன சொன்னாங்க, F1 ஜென்ரேஷனில் ஒரு பேரண்டினுடைய கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆச்சு, F2 ஜென்ரேஷனில் போத் பேரண்டினுடைய கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆச்சு, பட் தெர் இஸ் நோ பிளெண்டிங் இன் பிட்வீன் தம், இன் பிட்வீன் ஹைட்டில் எதுவுமே இல்லை. இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேமிட் ஃபார்மேஷன் அப்போ அல்லீல் ஹோமோசைக்கஸ் அல்லீலாக இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கேபிடல் டி அப்படின்னு இருந்துச்சுன்னா ரிலீஸ் ஆகக்கூடிய எல்லா கேமிட்டும் கேபிட்டல் டியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்மால் டின்னு இருந்ததுன்னா ரிலீஸ் ஆகக்கூடிய எல்லா கேமிட்டும் ஸ்மால் டியாகவே இருக்கும். அப்போ F1 ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் டியும் ஒரு ஸ்மால் டியும் சேர்ந்து நமக்கு ஒரு டால் பிளான்ட் வந்து கிடைச்சிது. இதே டிசிமிலர் அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ F1 ஜென்ரேஷனை செல்ஃப் ஹைப்ரடைஸ் பண்ணும்போது அதோட கேமிட் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும், அதாவது ரிலீஸ் ஆகக்கூடிய கேமிட் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ப்ரொபோர்ஷனாக இருக்கும். இப்போ கேபிட்டல் டி 50%னா ஸ்மால் டி வந்து 50% இருக்கும். இதுதான்ப்பா லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்ப்பா. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னா என்ன? இப்போ மெண்டலினுடைய மோனோஹைப்ரிட் கிராஸில் நமக்கு என்னப்பா சொன்னாங்க, F1 ஜென்ரேஷனில் வந்து எய்தர் ஏதாவது ஒரு பேரண்ட்டினுடைய கேரக்டர் மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு சொன்னாங்க. ஆனால் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரண்ட்டினுடைய கேரக்டருமே எக்ஸ்பிரஸ் ஆகாது. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துக்கக்கூடிய ஃப்ளார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக் ஃப்ளார், அதாவது ஸ்னாப் டிராகன் ஆர் ஆன்டிடியம் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக் ஃப்ளார் வந்து எடுத்துட்டாங்க. ஒன்று வந்து ஹோமோசைக்கஸ் டாமினன்ட் ரெட் கலரும், இன்னொன்று வந்து ஒயிட் கலர் ஹோமோசைக்கஸ் ரெசசிவ் வந்து எடுத்துக்கிறாங்கப்பா. அதாவது கேபிட்டல் ஆர், இன்னொன்று ஸ்மால் ஆர். இதை ஹைப்ரடைசேஷன் பண்ணும்போது F1 ஜென்ரேஷன் மெண்டல் மோனோஹைப்ரிட் கிராஸில் சொன்ன மாதிரி நம்மளுக்கு ரெட் கலர் ஃப்ளார் வந்து கிடைக்கணும், ரெட் கலர் வரலை, அதுக்கு பதிலாக பிங்க் கலர் ஃப்ளார் வந்து கிடைச்சிருச்சு. இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், அதாவது கேபிட்டல் ஆர் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆரை இன்கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அர்த்தம். ஓகே, இதே எகெயின் இந்த F1 ஜென்ரேஷனை செல்ஃப் ஹைப்ரடைஸ் பண்ணும்போது அவருக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீனோடைபிக் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர், ரெண்டு பிங்க் கலர், ஒரு ஒயிட் கலர் கிடைச்சிது. ஃபீனோடைபிக்னா என்ன? அதோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. ஃபீனோடைபிக் ரேஷியோ 1:2:1, பட் மோனோஹைப்ரிட் கிராஸில் ஃபீனோடைபிக் ரேஷியோ என்னப்பா 3:1, மூணு டாலு ஒரு டுவார்ஃப் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிச்சு. அதே மாதிரி ஜீனோடைபிக் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் கிராஸ் மாதிரியே தான் இதோட ஜீனோடைபிக் ரேஷியோ இருக்குது, 1:2:1. ஃபினோடைபிக் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 1:2:1 அப்படிங்கிற ரேஷியோலையும் ஜீனோடைபிக் ரேஷியோ 1:2:1 அப்படிங்கிற ரேஷியோலையும் நமக்கு கிடைச்சிது. கோடாமினன்ஸ்னா என்ன? மெண்டல் மோனோஹைப்ரிட் கிராஸில் என்ன சொன்னாங்க, ஏதாவது ஒரு பேரண்டினுடைய கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆச்சு F1 ஜென்ரேஷனில் சொன்னாங்க. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் என்னது? ரெண்டு பேரண்டினுடைய கேரக்டரும் எக்ஸ்பிரஸ் ஆகலை, அதுக்கு பதிலாக நமக்கு பிங்க் கலர் ஃப்ளார் வந்து கிடைச்சிது. பட் கோடாமினன்ஸ்னா என்னன்னா ரெண்டு பேரண்டினுடைய கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்போ இது எதில் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க அப்படின்னா ஏபிஓ பிளட் குரூப்பிங். இப்போப்பா நம்மளுடைய RBCனுடைய சர்ஃபேஸில் ஐ ஜீன் அப்படிங்கிற ஒரு ஜீன் வந்து சுகர் பாலிமரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்ப்பா. இப்போ யூஸ்வலாக ஒரு ஜீனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு அலீலிக் ஃப்ரீக்வன்சி தான் இருக்கும், பட் இந்த ஐ ஜீனுக்கு பாத்தீங்கன்னா மூணு அலீலிக் ஃப்ரீக்வன்சி இருக்கு, அதாவது கேபிட்டல் IA, கேபிட்டல் IB, ஸ்மால் ஐ அப்படின்ட்டு. இப்போ கேபிட்டல் IA வந்து கேபிட்டல் IA பாத்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் சுகரையும், கேபிட்டல் IB பாத்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் சுகரையும், ஸ்மால் ஐ பாத்தீங்கன்னா எந்த சுகரையும் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஒரு பேரண்டினுடைய RBCல IA கேபிட்டல் IA இருந்து இன்னொரு பேரண்டினுடைய RBCல ஸ்மால் ஐ இருந்துச்சுன்னா இதுல IA வந்து டாமினண்டா இருக்கும். இதில் ஒரு பேரண்டினுடைய RBCல IA கேபிட்டல் IAவும் இன்னொரு பேரண்டினுடைய RBCல கேபிட்டல் IBன்னு இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஆஃப் ஸ்பிரிங் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் IA IBயோட பிறப்பாங்க. இந்த டைப் ஆஃப் டாமினன்ஸ் தான் கோ டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சார்ட்டில் வந்து நம்ம NCERT நமக்கு கொடுத்துருக்காங்கப்பா, அது என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக பாருங்கள். பேரண்ட் 1ல பார்த்தீங்கன்னா கேபிட்டல் IA இருந்து, பேரண்ட் 2ல பார்த்தீங்கன்னா கேபிட்டல் IA இருந்ததுன்னா ஆஃப் ஸ்பிரிங் வந்து கேபிட்டல் IA கேபிட்டல் IAன்னு பிறப்பாங்க. அவங்களுடைய பிளட் குரூப் A பிளட் குரூப். ஃபர்ஸ்ட் பேரண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் IAவும், செகண்ட் பேரண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஐ அப்படின்னு இருந்ததுன்னா ஜீனோடைபிக் ரேஷியோ கேபிட்டல் IA ஸ்மால் ஐப்பா. அப்போ இவங்களுடைய பிளட் குரூப் என்ன? கேபிட்டல் IA. அதே மாதிரி ஒரு பேரண்ட் வந்து கேபிட்டல் IBயும் இன்னொரு பேரண்ட் கேபிட்டல் IB இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆஃப் ஸ்பிரிங்னுடைய அலீலிக் ஃப்ரீக்வன்சி கேபிட்டல் IA கேபிட்டல் IB, கேபிட்டல் IB கேபிட்டல் IB. அப்போ அவங்களுடைய பிளட் குரூப் B பிளட் குரூப். இப்போ ஒரு பேரண்ட் கேபிட்டல் IBயும் இன்னொரு பேரண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஐயும் இருந்தாங்கன்னா அவங்களுடைய அலீலிக் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்பிரிங்க் எப்படி இருக்கும்? கேபிட்டல் IB ஸ்மால் ஐ. அப்போ இவங்களுடைய பிளட் குரூப் B பிளட் குரூப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஒரு பேரண்ட் கேபிட்டல் IAவும் இன்னொரு பேரண்ட்டும் கேபிட்டல் IB இருந்தாங்கன்னா
போத் பேரண்ட் கேரக்டரும் எக்ஸ்பிரஸ் ஆகுது ஆஃப் ஸ்பிரிங்க்கு. அவங்களுடைய அலிலிக் ஃப்ரீக்வன்சி கேபிட்டல் ஐஏ கேபிட்டல் ஐபி. அப்போ பேரண்ட்டும் ஸ்மால் ஐ இருக்கு, செகண்ட் பேரண்ட்டும் ஸ்மால் ஐ இருக்கு அப்படின்னா ஆஃப் ஸ்பிரிங் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஐ ஸ்மால் ஐயா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓ பிளட் குரூப். அப்போ ஓ பிளட் குரூப் காரங்களுக்கு ஆர்பிசியில் எந்த விதமான சுகர் பாலிமரும் ப்ரொடியூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டைஹைப்ரிட் கிராஸ்பா. டைஹைப்ரிட் கிராஸ்னா என்ன, ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டரை வந்து எடுத்துக்கிறாருப்பா மெண்டல். ஒன்று வந்து ரவுண்ட் எல்லோ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கிள்டு கிரீன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. இப்போ ரவுண்ட் எல்லோ அப்படிங்கிறத கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய் அதோட அலிலிக் ஃப்ரீக்வன்சி. ரிங்கிள்டு கிரீன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் ஸ்மால் ஒய் இதோட அலிலிக் ஃப்ரீக்வன்சி. அப்போ கேமிட் ஃபார்மேஷன் அப்போ எப்படி இருக்கும், கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். எஃப்1 ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு கேபிட்டல் ஆர் ஒரு ஸ்மால் ஆர் ஒரு கேபிட்டல் ஒய் ஒரு ஸ்மால் ஒய். அப்போ ஃபினோடைப் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் எல்லோவாக இருக்கு, அந்த ரவுண்ட் எல்லோ தான் டாமினன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த எஃப்1 ஜென்ரேஷனை எகெயின் செல்ஃப் ஹைப்ரடைஸ் பண்ணுறோம், அதாவது கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், இதை செல்ஃப் ஹைப்ரடைசேஷன் பண்ணும்போது நமக்கு என்னப்பா கிடைக்கும், கேமிட் ஃபார்மேஷன் அப்போ எப்படி இருக்கும், ஒரு கேபிட்டல் ஆர் ஒரு கேபிட்டல் ஒய், இன்னொரு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய், இந்த மாதிரி நமக்கு அல்லது இருக்கும்பா. ரவுண்ட் எல்லோ 9%, ரவுண்ட் கிரீன் பார்த்தீங்கன்னா 3%, ரிங்கிள்டு எல்லோ பார்த்தீங்கன்னா 3%, ரிங்கிள்டு கிரீன் பார்த்தீங்கன்னா 1% கிடைக்குது. அப்போ ஃபினோடைபிக் ரேஷியோ இந்த டைஹைப்ரிட் கிராஸில் பார்த்தீங்கன்னா 9:3:3:1 அப்படிங்கிற ரேஷியோவில் கிடைக்குது. இப்போ லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னா என்ன, மெண்டலினுடைய டைஹைப்ரிட் கிராஸில் எஃப்1 ஜென்ரேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னப்பா கிடைச்சிது, ரவுண்ட் எல்லோ வந்து கிடைச்சிது, அதோட அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி என்ன, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். இப்போ எஃப்1 ஜென்ரேஷனை எகெயின் செல்ஃப் ஹைப்ரடைஸ் பண்ணும்போது அல்லீலிக் ஃபார்ம் எப்படிப்பா நம்மளுக்கு ஃபார்ம் ஆச்சு, ஆர் ஒரு கேபிட்டல் ஒய், ஒரு கேபிட்டல் ஆர் ஒரு ஸ்மால் ஒய், ஒரு ஸ்மால் ஆர் ஒரு கேபிட்டல் ஒய், ஒரு ஸ்மால் ஆர் ஒரு ஸ்மால் ஒய், இந்த மாதிரி கிடைச்சிது. அப்போது இந்த கேபிட்டல் ஆர் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட்லி அசார்ட்டட் டு எனி ஒன், அதாவது இந்த கேபிட்டல் ஆர் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஒய்யோடையும் சேரலாம், ஸ்மால் ஒய்யோடையும் சேரலாம். அதே மாதிரி ஸ்மால் ஆர் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஒய்யோடையும் சேரலாம், ஸ்மால் ஒய்யோடையும் சேரலாம். இந்த கேபிட்டல் ஒய் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆரோடையும் சேரலாம், ஸ்மால் ஆரோடையும் சேரலாம். இந்த ஸ்மால் ஒய் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆரோடையும் சேரலாம், கேபிட்டல் ஆரோடையும் சேரலாம். அதாவது அல்லீல் வந்து இண்டிபெண்டன்ட்லி அசார்ட்டட் டு ஈச் அதர், இதுதான் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது 1900 மூணு சயின்டிஸ்ட் வராங்க, ஹூகோ டிவரிஸ் கோரன்ஸ் அண்ட் டெஸ்மார்க். இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த மெண்டல்ஸினுடைய லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை இண்டிபெண்ட்டாக ரீடிஸ்கவர் பண்ணுறாங்க. அந்த டைமில் அட்வான்ஸ்டாக மைக்ரோஸ்கோப் வந்துருச்சு. அப்போ மைக்ரோஸ்கோப்பில் செல் டிவிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்லேயே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து டபுள் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. லேட்டரான அது வந்து கலர்டு பாடிஸ் அதாவது குரோமோசோம் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறாங்கப்பா. 9R2 சட்டன் அண்ட் அண்ட் ஓவரி வராங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா குரோமோசோமினுடைய பிஹேவியர் இஸ் பேரலல் டு த ஜீன், ஜீனுடைய பிஹேவியரும் குரோமோசோமினுடைய பிஹேவியரும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது குரோமோசோமும் பேரா இருக்கு, ஜீனும் பேரா இருக்கு. கேமிட் ஃபார்மேஷன் அப்ப குரோமோசோம்ல ஒரு பேர் மட்டும்தான் வந்து கேமிட்ல போகும், ஜீன்ல ஒரு பேர் மட்டும்தான் கேமிட்டுக்கு போகும். இண்டிபெண்டன்ட் பேர் பாத்தீங்கன்னா செக்ரிகேட் இண்டிபெண்டன்ட் டு ஈச் அதர் அப்படிங்கறத ஃபைண்ட் பண்றாங்க. அப்ப செட்டன் அண்ட் ஓவரி என்ன பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா குரோமோசோமல் செக்ரிகேஷன் அலாங் வித் த மெண்டல்ஸ்னுடைய இன்ஹெரிட்டன்ஸோட சேர்த்து அவங்க ஒரு தியரியை வந்து ப்ரொபோஸ் பண்றாங்க. அதுதான் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை எக்ஸ்பிரிமெண்டலாக ப்ரூவ் பண்ண வராங்க தாமஸ் ஹண்ட் மார்கன், டிஹெச் மார்கன். இவர் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு எதை எடுத்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோசோஃபிலியா மெலனோகாஸ்டர் அப்படிங்கிற பல பூச்சியை வந்து எடுத்துட்டார்ப்பா. ஏன் ட்ரோசோஃபிலியா மெலனோகாஸ்டரை எடுத்துட்டார் அப்படின்னா பிகாஸ் இது சிம்பிள் மீடியமில் லெபார்டரியில் வளர்க்க முடியும். ஒரு சைக்கிள் பார்த்தீங்கன்னா 2 weeks தான்ப்பா இருக்கும், சிங்கிள் மேட்டிங்கில் லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரோஜெனிஸை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் மேல் அண்ட் ஃபீமேல் அந்த பூச்சி பார்த்தீங்கன்னா ஈஸியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கு. ரிலேட்டபிள் வேரியேஷன்ஸை பார்த்தீங்கன்னா லோ பவர் மைக்ரோஸ்கோப்லேயே நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னாப்பா லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன். இப்போ மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோசோஃபிலியா மெலனோகாஸ்டரில் டைஹைப்ரிட் க்ராஸை வந்து பண்ணுறாரு. எப்படி அப்படின்னா டு ஸ்டடி ஜீன்ஸ் தட் ஆர் எக்ஸ் லிங்க், அதாவது கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் குரோமோசோமில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இவர் வந்து எடுத்துக்கக்கூடிய டைஹைப்ரிட் க்ராஸுக்கு என்ன பூச்சி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பாடி எல்லோ ஐ ஃபீமேலையும் பாடி ரெட் ஐ மேல் எஃப்
F1 ஜென்ரேஷனை வந்து செல்ஃப் ஹைப்ரடைஸ் பண்ணி F2 ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மெண்டல் சொன்ன 9:3:1 அப்படிங்கிற ரேஷியோலேருந்து டிவியேட் ஆகுது. அப்போ மார்கன் அண்ட் குரூப் வந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும்ப்பா. ஃபர்ஸ்ட் பிக்சர்ஸில் ஒயிட் அண்ட் எல்லோவை ஒயிட் டைப்போட ஹைப்ரடைஸ் பண்ணுறாங்க. F1 ஜென்ரேஷனை எகெயின் செல்ஃப் ஹைப்ரடைஸ் பண்ணி F2 ஜென்ரேஷன் வருது. இதில் பேரண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா 98.7% ரீகாம்பினேஷன் டைப் 1.3% கிடைக்குது. இது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வெந்த ஜீன்ஸ் வந்து பக்கத்தில் பக்கத்தில் பிளேஸ் ஆகிருந்தது அப்படின்னா அதை லிங்க்டு ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பேரண்ட் டைப் தான் ப்ரிடாமினாக இருக்கும், ரீகாம்பினேஷன் டைப் வந்து கம்மியாக இருக்கும். இதே அடுத்த பிக்சர்ஸில் பாருங்கள், ஒயிட்டை வந்து ஒயில்டு டைப்போட ரீகாம்பினேஷன் பண்ணுறாங்க. இப்போ ஜீனை வந்து தள்ளி தள்ளி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ F1 ஜென்ரேஷனை ஹைப்ரடைஸ் பண்ணி F2 ஜென்ரேஷனை பார்க்கும்போது நமக்கு பேரண்ட் டைப் பார்த்தீங்கன்னா 62.8%, ரீகாம்பினேஷன் டைப் பார்த்தீங்கன்னா 37.2% கிடைக்குது. இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க, இந்த ஜீன்ஸ் வந்து தள்ளி தள்ளி பிளேஸ் ஆகிருந்தது அப்படின்னா ரீகாம்பினேஷன்ஸ் வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு பூச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை ஹைப்ரடைஸ் பண்ணுறோம். அதில் வந்து பேரண்ட் டைப் அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஜீன் பக்கத்தில் பிளேஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதே ரீகாம்பினேஷன் டைப் அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஜீன் தள்ளி தள்ளி பிளேஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதை வச்சு தான் அல்ஃப்ரெட் ஸ்டுவர்ட் அப்படிங்கிற டிஹெச் மார்கனுடைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேப்பிங் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து ஜெனட்டிக் மேப்பிங். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த மாடர்ன் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்டுக்கு. நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். யூஸ்வலாக ஒரு ஜீன் ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணப்பா, சில டைம் பார்த்தீங்கன்னா நிறையார் மோர் ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் கலர், ஸ்கின் கலரை பார்த்தீங்கன்னா மூணு ஜீன் வந்து கண்ட்ரோல் பண்ணுதுப்பா, ஏபிசி அப்படின்ட்டு. இப்போ டாமினன்ட் டைப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி கேபிட்டல் பி, கேபிட்டல் சி கேபிட்டல் சி, இந்த மாதிரி அலிலிக் ஃப்ரீக்வன்சி. அதாவது ஹோமோசைக்கஸ் டாமினண்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஃபேராக இருப்பாங்கப்பா. இதே மாதிரி ஹோமோசைக்கஸ் ரெசசிவ், ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ, ஸ்மால் பி ஸ்மால் பி, ஸ்மால் சி ஸ்மால் சி, இப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க டார்க் ஸ்கின்னாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒன்று வந்து டாமினண்டாக கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி ஸ்மால் பி, அதே மாதிரி கேபிட்டல் சி ஸ்மால் சி, இப்படி இருந்து அப்படின்னா அவங்க இன்டர்மீடியட் ஸ்கின் கலராக இருப்பாங்க. இதை தான் வந்து 3 or more ஜீன்ஸ் ஒரு கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுனால இதை பாலி அப்படின்னா நிறையா மினி அப்படின்னு அர்த்தம், பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்செப்ட் பார்த்தீங்கன்னாப்பா பிளியோட்ரோஃபி. பிளியோட்ரோஃபி அப்படின்னா என்ன, சிங்கிள் ஜீன் வந்து மோர் கேரக்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த ஜீனை பிளியோட்ரோஃபி ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபினைல் கீட்டோனூரியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ். இந்த டிசீஸ் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினைல் அலனின் ஹைட்ராக்சிலேஸ் அப்படிங்கிற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன் மியூட்டேஷன் ஆயிடுச்சு. அப்போனா என்ன ஆகும் அப்படின்னு, ஃபினைல் அலனின் தைரோசினா மாறாது, ஃபினைல் பைருவிக் ஆசிடா பாடியில் அக்குமுலேட் ஆகும். அதனால அவங்களுக்கு மென்டல் ரிட்டார்டரேஷன், ரெடியூஸ்டு பிக்மெண்டேஷன் இந்த ஹேர் அண்ட் ஸ்கின் வந்து இருக்கும். அப்போ சிங்கிள் ஜீன் மோர் தென் ஒன் கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுனால இதை பிளியோட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜீனை பிளியோட்ரோஃபி ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னாப்பா செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஹெங்கிங் பார்த்தீங்கன்னா 1891 இன்செக்ட்ஸில் வந்து ஆய்வு பண்ணும்போது சில ஸ்பெர்மில் ஸ்பெஷல் நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் இருக்குது, சில ஸ்பெர்மில் ஸ்பெஷல் நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் இல்லை. அதை வந்து லெட்ரான் வர்ற சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பெஷல் நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் இருக்கிறத எக்ஸ் குரோமோசோம் அப்படின்ட்டு, இல்லாததை ஜீரோ அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க. ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் குரோமோசோமோ, மேலில் பார்த்தீங்கன்னா ஒரு குரோமோசோம் கம்மியாக இருக்கும், எக்ஸ் குரோமோசோம் ஒன்று இன்னொன்று வந்து ஜீரோ. இப்போ மேலோட எக்ஸ் குரோமோசோம் ஃபீமேலோட எக்ஸ் குரோமோசோமோட சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபீமேல் இன்செக்ட்ஸ் கிடைக்கும், மேலோட ஜீரோ அப்படிங்கிற குரோமோசோமோட ஃபீமேலினுடைய எக்ஸ் குரோமோசோம் சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு மேல் இன்செக்ட்ஸ் வந்து கிடைக்கும்ப்பா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஹோப்பர், கிராஸ் ஹோப்பரில் பார்த்தீங்கன்னா மேல்ஸில் எக்ஸ் ஜீரோ டு ஃபீமேலில் எக்ஸ்எக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதாவது மேல்ஸில் ஒரு குரோமோசோம் கம்மியாக இருக்கும். இதே ட்ரோசோஃபிலியாவில் பார்த்தீங்கன்னா மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கும், பட் மேல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் குரோமோசோம் இன்னொன்று வந்து ஒய் குரோமோசோம் இருக்கும். இப்போ மேலோட எக்ஸ் குரோமோசோம் ஃபீமேலோட எக்ஸோட சேர்ந்துச்சு அப்படின்னா ஃபீமேல் ட்ரோசோஃபிலியா கிடைக்கும், மேலோட ஒய் குரோமோசோம் ஃபீமேலோட எக்ஸோட சேர்ந்துச்சு அப்படின்னா மேல் ட்ரோசோஃபிலியா வந்து கிடைக்கும். அப்போ இந்த எக்ஸ் ஜீரோ எக்ஸ் ஒய் டைப் இருக்குல்ல, இப்போ செக்ஸை டிட்டர்மினேஷன் பண்ணுறது மேல்ஸ் தானே இந்த இடத்துல. இப்போ ப்ரோஜெனிஸினுடைய செக்ஸை டிட்டர்மினேஷன் பண்ணுறது மேல்ஸ். அப்போ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மேல் ஹெட்டிரோகேமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபீமேல் ஹெட்டிரோகேமிட்டி அப்படின்னா என்ன, பேர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல்ஸில் ZW அப்படிங்கும், மேல்ஸில் பார்த்தீங்கன்னா ZZ அப்படிங்கிற. இப்போ ஃபீமேலினுடைய இசட் குரோமோசோம் மேலினுடைய இசட் குரோமோசோமோட சேர்ந்துச்சுன்னா நமக்கு நமக்கு ஃபீமேல் பேர்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஃபீமேலினுடைய W குரோமோசோம் மேலினுடைய இசட் குரோமோசோமோட சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபீமேல் பேர்ட்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல ப்ரோஜெனிஸினுடைய செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுறது யாரு, ஃபீமேல்ஸ் தான். அப்போ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபீமேல் ஹெட்டிரோகேமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா.
ஓகே. நெக்ஸ்ட்டு செக்ஸ் டிட்டர்மினேஷன் பை ஹியூமன்ஸ். ஹியூமன்ஸில் எப்படி செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஆகுது? ஹியூமன்ஸில் பார்த்தீங்கன்னா மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கும், 23 23. இதில் 22 வந்து ஆட்டோசோம். லாஸ்ட்டாக இருக்கிறதுல லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபீமேல்ஸில் பார்த்தீங்கன்னா செக்ஸ் குரோமோசோம் ரெண்டுமே எக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். மேல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஒரு ஒய் குரோமோசோம் இருக்கும். இப்போ ஃபீமேல்ஸில் ரிலீஸ் பண்ணக்கூடிய எல்லா கேமெட்ஸும் எக்ஸ் குரோமோசோமாக தான் இருக்கும். மேல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் எக்ஸ் குரோமோசோமும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஒய் குரோமோசோமும் இருக்கும். இப்போ மேல் ரிலீஸ் பண்ணக்கூடிய எக்ஸ் குரோமோசோம் ஃபீமேல் ரிலீஸ் பண்ணக்கூடிய எக்ஸ் குரோமோசோமோட சேர்ந்துச்சு அப்படின்னா ஃபீமேல் பேபி பிறக்கும். மேல் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒய் குரோமோசோம் ஃபீமேலினுடைய எக்ஸ் குரோமோசோமோட சேர்ந்துச்சு அப்படின்னா மேல் பேபி பிறக்கும். இந்த இடத்துல செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்ஸ் தான், சயின்டிஃபிக்கலி, நாட் பை த ஃபீமேல்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹனிபி. ஹனிபியில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் வந்து டிப்ளாய்ட் குரோமோசோம் இருக்கும், பட் மேல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்ளாய்ட் குரோமோசோம் தான்ப்பா இருக்கும். அதாவது ஃபீமேல்ஸில் 32 குரோமோசோமும் மேல்ஸில் பார்த்தீங்கன்னா 16 குரோமோசோம் தான் இருக்கும். இப்போ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடக்கும்போது 16 16 அப்படிங்கிற ஹாப்ளாய்ட் நம்பர் ஆஃப் ப்ரோஜெனிஸ் தான் ரிலீஸ் பண்ணும். அதே மேல்ஸில் பார்த்தீங்கன்னா மைட்டாட்டிக் செல் டிவிஷன்ஸ் நடந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆஃப் ஸ்பிரிங்கும் 16 குரோமோசோம் இருக்கக்கூடிய மேல்ஸாக தான் இருப்பாங்க. இப்போ ஃபீமேல் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த 16 குரோமோசோம் இருக்கக்கூடிய ப்ரோஜெனிஸ் இருக்குல்ல, அது வந்து இப்போ வித்தவுட் எனி ஃபர்டிலைசேஷன் அப்படியே இருந்ததுன்னா அதுதான் மேல் ட்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஃபீமேல் ரிலீஸ் பண்ணக்கூடிய 16 குரோமோசோம் இருக்கக்கூடிய ப்ரோஜெனி செல்ஸ் மேலினுடைய 16 குரோமோசோமோட சேர்ந்தது அப்படின்னா நமக்கு 32 குரோமோசோம் இருக்கக்கூடிய ஃபீமேல் ஹனிபி வந்து கிடைக்கும்ப்பா. ஓகே. இப்போ இந்த மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அம்மா இருக்காங்க, பட் தெர் இஸ் நோ ஃபாதர், பட் அவங்களுக்கு கிராண்ட் ஃபாதர் இருக்காங்க. எப்படி கிராண்ட் ஃபாதர் இருக்காங்க? இந்த மதர் வந்து எப்படி ஃபார்ம் ஆனாங்கப்பா? ஆல்ரெடி 16 குரோமோசோம் இருக்கக்கூடிய ஒரு மேல் ஹனிபியும் 16 குரோமோசோம் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீமேல் ஹனிபியும் சேர்ந்து தான் இந்த ஃபீமேல் வந்து ஃபார்ம் ஆனாங்க. அப்போ இந்த மேல் ட்ரோனுக்கு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர் இருக்காங்க, கிராண்ட் ஃபாதருக்கு இந்த மேல் ட்ரோன் தான் வந்து கிராண்ட் சன், பட் தேர் இஸ் நோ ஃபாதர் ஃபார் இந்த மேல் ட்ரோன். ஓகே. இந்த மேல் ட்ரோனை தான் என்னன்னு சொல்லுவாங்களாப்பா, பார்த்தினோஜெனிசிஸ், அதாவது வித்தவுட் எனி ஃபர்டிலைசேஷன் வந்து மேல் வந்து ஃபார்ம் ஆச்சுல, இதுதான் வந்து பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெனடிக் டிசார்டரை ரெண்டு டைப்பாக பிரிப்பாங்கப்பா. ஒன்று வந்து மெண்டேலியன் டிசார்டர், இன்னொன்று வந்து குரோமோசோமல் டிசார்டர். மெண்டேலியன் டிசார்டர் அப்படிங்கிறது 6 இருக்குப்பா, அப்படியே பயஹார்டா நாம வச்சுக்கோங்க. சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், சிக்கிள் செல் அனிமியா, கலர் பிளைண்ட்னஸ், ஹீமோஃபிலியா, தலசீமியா அண்ட் ஃபினைல் கிட்டனூரியா. நெக்ஸ்ட் குரோமோசோமல் டிசார்டர்ஸ் வந்து 3 இருக்குப்பா, டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். ஆட்டோசோமல் டாமினன்ட், ஆட்டோசோமல் ரெசசிவ் அப்படின்னா என்ன? ஆட்டோசோமல் டாமினன்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் யாராவது அஃபெக்டடாக இருப்பாங்கப்பா. செகண்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஆஃப் ஸ்பிரிங்கும் அஃபெக்டடாக இருப்பாங்க. தேர்ட் ஜென்ரேஷனும் அஃபெக்டடாக இருப்பாங்க. இப்படி எல்லா ஜென்ரேஷனும் அஃபெக்டடாக இருந்தாங்க அப்படின்னா இதுதான் ஆட்டோசோமல் டாமினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோசோமல் ரெசசிவ்னா என்னப்பா? ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கிள் செல் அனிமியா, இதில் அம்மா அப்பா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கேரியராக இருப்பாங்கப்பா, இவங்க யாருமே அஃபெக்டடாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கடுத்த எல்லா ஜென்ரேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அஃபெக்டடான ஆஃப் ஸ்பிரிங் இருப்பாங்க. இதுதான் ஆட்டோசோமல் ரெசசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கிள் செல் அனிமியா இந்த பிக்சர்ல தெளிவா உங்களுக்கு தெரியும். கலர் பிளைண்ட்னஸ், கலர் பிளைண்ட்னஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அம்மா வந்து கேரியராக இருப்பாங்க, அவங்களுடைய பையனுக்கு பார்த்தீங்கன்னா டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறது செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கலர் பிளைண்ட்னஸ் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் கிரீன் கலர் கோன் நம்மளுடைய ஐபாலில் இருக்கும்ல, அந்த ஜீன் வந்து மியூட்டேட்டாக இருக்கிறதுனால ரெட் அண்ட் கிரீன் கலர் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்க்க முடியாது. அப்போ இந்த ஜீன் வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் குரோமோசோமில் தான்ப்பா இருக்குது. ஓகே. இது மேல்ஸில் 8% மேல்ஸ்ல வந்து அஃபெக்ட் ஆகும், ஃபீமேல்ஸ்ல பாத்தீங்கன்னா 0.4%. ஏன்? ஃபீமேல்ஸ்ல ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கக்கூடிய அந்த ஜீன் டிஃபெக்டடா இருந்தாலும் இன்னொரு ஜீன் வந்து டாமினண்டா செயல்படும். பட் மேல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால அந்த ஜீன் அஃபெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் வருது. இப்போ கலர் பிளைண்ட்னஸ் கேரியரா இருக்கக்கூடிய ஒரு மதர் நார்மல் மேல வந்து மேரி பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள்ல இப்போ ரெண்டு ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுல 50% ஒருத்தருக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் கலர் பிளைண்ட்னஸ் ஆனா ஃபீமேல் பிறக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்றோம்.
கலர் பிளைண்ட்னஸ் கேரியராக இருக்கக்கூடிய மதர் ஒரு கலர் பிளைண்ட்னஸ் ஆன ஒரு ஃபாதரை வந்து மேரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய டாட்டருக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஹீமோஃபிலியா. ஹீமோஃபிலியா பார்த்தீங்கன்னா இது வந்து செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கேரியரான ஃபீமேலேருந்து அவங்களுடைய மேல் சைல்டுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறது, அதனால தான் இது செக்ஸ் லிங்க் ரெசசிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளட்டு வந்து கிளாட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் ஃபேக்டர் 8 அண்ட் ஃபேக்டர் 9 அப்படின்னு சொல்லுவாங்க. 8 ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன் ஆல்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஹீமோஃபிலியா ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்டர் 9 வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன் ஆல்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஹீமோஃபிலியா பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஹீமோஃபிலியானால பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம வந்து கையில் கட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அன்கன்ட்ரோலபிள் ப்ளீடிங் வந்து இருக்கும்ப்பா. ஓகே, இது எப்படி வருது அப்படின்னா ஒரு கேரியரான ஃபீமேல் ஒரு நார்மல் மேலே வந்து மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய ஹாஃப் ஸ்பிரிங் பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீமோஃபிலியா வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஹீமோஃபிலியா ஃபீமேல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவும் கேரியராக இருக்காங்க, அப்பா வந்து ஹீமோஃபிலியால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் அவங்களுக்கு ஹீமோஃபிலியால பாதிக்கப்படக்கூடிய ஃபீமேல் வந்து பிறப்பாங்க. பட் திஸ் கண்டிஷன் வந்து ரொம்ப ரேர். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குயின் விக்டோரியா இவங்களுக்கு வந்து ஹீமோஃபிலியா கேரியராக இருக்காங்க, அவங்க அடுத்தடுத்த டிசெண்டன்ஸ் வந்து இதை வந்து கேரியர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டிசீஸ் பார்த்தீங்கன்னா சிக்கிள் செல் அனீமியா. இது வந்து ஆட்டோசோமல் ரெசசிவ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோசோமல் ரெசசிவ் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் மதர் அண்ட் ஃபாதர் ரெண்டு பேருமே அஃபெக்டடாக இருக்க மாட்டாங்க, இவங்க வந்து கேரியராக இருப்பாங்க. இப்போ நார்மலான ஹீமோக்ளோபின் அலீலிக் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா HbA HbA அப்படின்ட்டு இருக்கும். இந்த சிக்கிள் செல் வந்து கேரியர் எப்படி இருப்பாங்கன்னா HbA HbS அப்படின்னு இருப்பாங்க. இப்போ அம்மாவும் HbA HbS அப்பாவும் HbA HbS. அப்போ இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா கேரியராகவும் இருக்கலாம், அன்அஃபெக்டடாகவும் இருக்கலாம், அதே மாதிரி சிக்கிள் செல் அனிமையால் பாதிக்கப்பட்டும் இருக்கலாம். அதாவது HbS HbS அப்படின்னு இருந்ததுன்னா சிக்கிள் செல் அனிமையால் பாதிக்கப்பட்டவங்க. இந்த சிக்கிள் செல் அனிமியா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஹீமோக்ளோபின்ல ஆல்ஃபா செயின் பீட்டா செயின் இருக்குமா, பீட்டா செயினில் பார்த்தீங்கன்னா 6வது பொசிஷனில் குளுட்டோமிக் ஆசிட் அப்படிங்கிற அமினோ ஆசிட் இருக்கும். இதை வந்து வேலின் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதை தான் வந்து பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது GAG அந்த ஏ அப்படிங்கிற அடினைனை வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். அதனால குளுட்டோமிக் ஆசிட் அப்படிங்கிற அமினோ ஆசிட் பதிலாக வேலின் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். அப்படி ரீப்ளேஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பைகான்கேவ் ஷேப்பில் இருக்கக்கூடிய RBC லோ ஆக்சிஜன் டென்ஷனுக்கு போகும்போது சிக்கிள் ஷேப்பில் மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினைல் கீட்டனூரியா. ஃபினைல் கீட்டனூரியா அப்படின்னா என்ன, இப்போ இது வந்து பிளியோட்ரோஃபி ஜீன்லேயே நம்ம படிச்சிருக்கோம்ப்பா. அதாவது சிங்கிள் ஜீன் மோர் தென் ஒன் எஃபெக்டை வந்து பண்ணுறது தான் பிளியோட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபினைல் கீட்டனூரியா அப்படின்னா என்ன, இப்போ ஃபினைல் அலனின் பார்த்தீங்கன்னா தைரோசினா மாறுறதுக்கு ஃபினைல் அலனின் ஹைட்ராக்சிலேஸ் அப்படிங்கிற என்சைம் வேணும். அப்போ இந்த ஃபினைல் கீட்டனூரியா டிசீஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினைல் அலனின் ஹைட்ராக்சிலேஸ் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன் வந்து மியூட்டேஷன் ஆகும். அப்போ என்ன ஆகும், இந்த ஃபினைல் அலனின் பாடியிலே தங்கி ஃபினைல் பைருவிக் ஆசிடாக மாறி நம்ம பாடியிலே வந்து ஸ்டாக்னெண்ட்டாக இன்டஸ்ட்ரீஷியல் ஸ்பேஸில் வந்து டெபாசிட் ஆகும். அப்போ டெபாசிட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ரிட்டார்டரேஷன்ஸ் வரும், அதே மாதிரி பிக்மெண்டேஷன் ஹேர் அண்ட் ஸ்கின்ல வந்து ஒயிட் பேச்சஸ் பிக்மெண்டேஷன்ஸாக வரும். அப்போ யூரின்லேயும் எக்ஸ்கிரேட் ஆகுது இந்த ஃபினைல், அதனால தான் இதை ஃபினைல் கீட்டனூரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னாப்பா தலசீமியா. தலசீமியா பார்த்தீங்கன்னா ஆட்டோசோமல் ரெசசிவ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து போத் த பேரண்ட்ஸ் வந்து கேரியராக இருப்பாங்கப்பா. டிஃபெக்டிவ் சிந்தசிஸ் ஆஃப் ஆல்ஃபா செயின் ஆர் பீட்டா செயின், ஆல்ஃபா செயினோ பீட்டா செயினோ டிஃபெக்டிவ் சிந்தசிஸ் ஆகிறது. இப்போ ஆல்ஃபா தலசீமியானா என்ன, இப்போ ஹீமோக்ளோபின்ல பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா செயின் பீட்டா செயின் ரெண்டு செயின் இருக்கா, இப்போ ஆல்ஃபா செயினாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன் எந்த குரோமோசோமில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம் 16 வந்து இருக்கும்ப்பா. அந்த ஜீன் பார்த்தீங்கன்னா HbA1 HbA2 அப்படின்னு சொல்லுவாங்க. இது மதர் அண்ட் ஃபாதர் ரெண்டு பேருனுடைய குரோமோசோம் 16 வந்து இருக்கும். இப்போ இந்த ஜீன் வந்து டெலிஷன் ஆயிட்டாலோ இல்லை மியூட்டேஷன் ஆயிட்டாலோ நம்மளுக்கு ஆல்ஃபா செயின் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற அமௌண்ட் வந்து கம்மியாகும், அதாவது குவான்டிடேட்டிவ் டிக்ரீஸ் ஆயிரும். இதை தான் ஆல்ஃபா தலசீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பீட்டா தலசீமியானா என்ன, இப்போ குரோமோசோம் 11 அதாவது குரோமோசோம் 11 பார்த்தீங்கன்னா HBB அப்படிங்கிற ஒரு ஜீன் இருக்கும். இந்த ஜீன் தான் பீட்டா குளோபுலின் செயினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஜீன் வந்து டெலீட் ஆனாலோ மியூட்டேஷன் ஆனாலோ பீட்டா செயின் ப்ரொடியூஸ் ஆகுறது வந்து கம்மியாக இருக்கும்ல. அப்போ இதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பீட்டா தலசீமியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தலசீமியாவும் சிக்கிள் செல் அனிமியாவும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் தலசீமியா பார்த்தீங்க அப்படின்னா இஸ் அ குவான்டிடேட்டிவ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்கிள் செல் அனிமியா இஸ் அ குவாலிட்டேட்டிவ் டிசீஸ். குவாலிட்டேட்டிவ்னா என்ன, பைகான்கேவ்ல இருக்கிறது சிக்கிள் ஷேப்ல மாறிடுச்சு, இது வந்து அமௌண்ட் ஆஃப் ஆல்ஃபா செயின் பீட்டா செயின் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறது டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே,
நெக்ஸ்ட் வந்து குரோமோசோமல் டிசார்டர்ப்பா, அதாவது அதாவது டூரிங் செல் டிவிஷன் அப்போ ஃபெயிலியர் ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் த குரோமாட்டிட், கெயின் ஆர் லாஸ் ஆஃப் ஒன் குரோமோசோம் வந்து கெயின் ஆகலாம் இல்லை லாஸ் ஆகலாம், இதுக்கு பேர் அன்யூப்ளைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெயிலியர் ஆஃப் சைட்டோகைனசிஸ் ஆஃப் த செல் டிவிஷன்ஸ், அப்போ ஒட்டுமொத்த பிளைடி ஆஃப் குரோமோசோமே அதிகமாக இருக்கும், இதுக்கு பேர் பாலிப்ளைடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து டவுன் சிண்ட்ரோம் பா. டவுன் சிண்ட்ரோம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரோமோசோம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் குரோமோசோம் நம்பர் 21ல. இதை யார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேங்டன் டவுன் தான் வந்து ஃபைண்ட் பண்றாரு, அதனால தான் இது டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு வச்சாங்க. டவுன் சிண்ட்ரோம்னால பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்டேச்சராக இருப்பாங்க, ரவுண்ட் ஹெட் இருக்கும், அண்ட் ஃபரோடு டங்க் இருக்கும், பார்ஷியலி ஓப்பன் த மவுத் இருப்பாங்க, பாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடாக இருக்கும், இது பாம் க்ரீஸ் இருக்கும், பிசிக்கல் சைக்கோமோட்டார் அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட் வந்து ரிட்டார்டேஷன் இருக்கும்ப்பா. வந்து பார்த்தீங்கன்னா கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம், மேல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து அதிகமாக இருக்கும்ப்பா, அதாவது எக்ஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு 47 குரோமோசோம் வந்து இருக்கும். இப்போ இவங்க எப்படி இருப்பாங்க, மோர் ஃபெமினைன் லைக் மாதிரி இருப்பாங்கப்பா, மாஸ்குலின் டெவலப்மெண்ட் இருக்கும், பிரெஸ்ட் டெவலப்மெண்ட், கைனகோமாஸ்டியா அண்ட் ஆல்சோ இவங்க ஸ்டெரைலாக இருப்பாங்க. டர்னர் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம்ல பாத்தீங்கன்னா ஃபீமேல்ஸ்ல ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து அப்சென்டா இருக்கும்ப்பா, இவங்களுக்கு 45 குரோமோசோம் தான் இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஃபீமேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெரைலா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஓவரீஸ் வந்து ருடிமெண்டரியா இருக்கும், அண்ட் ஆல்சோ செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரும் இவங்களுக்கு அப்சென்டா இருக்கும். ஓகே, சென்ட்ரல் டாக்மா. சென்ட்ரல் டாக்மாவை யார் ப்ரப்போஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சஸ் கிரீக். அதாவது சென்ட்ரல் டாக்மானா என்னப்பா, முதல்ல ஒரு டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா ரிப்ளிகேஷன் ஆகும். ரிப்ளிகேஷன்னா என்ன, டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா அதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்டை ஃபார்ம் பண்ணும், அதாவது டிஎன்ஏ பிரியறது தான் நம்ம ரிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுதுல, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எம்ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகுதுல, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஎன்ஏனுடைய லென்த் வந்து கேட்பாங்கப்பா, ஒரு டிஎன்ஏனுடைய லென்த் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதாவது ஒரு ஹியூமன் வந்து டிப்ளாய்டு அப்படின்னு தெரியும், அப்போ டிப்ளாய்ட் குரோமோசோம்ஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடினுடைய எண்ணிக்கை எவ்வளவு, 6.6 × 10⁹ பேஸ் பேர்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேஸ் பேர், ரெண்டு பேஸ் பேருக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும்ப்பா, 0.34 × 10⁻⁹ நானோமீட்டர். அப்போ த லென்த் ஆஃப் த டிஎன்ஏ, டிஎன்ஏனுடைய லென்த்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேஸ் பேர். நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் வந்து டிப்ளாய்டுனா எவ்வளோப்பா, 6.6 × 10⁹ மல்டிப்ளிகேஷன், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேஸ் பேர் எவ்வளவு, 0.34 × 10⁻⁹. அப்போ டோட்டலாக நமக்கு லென்த் வரும் அப்ராக்சிமேட்டாக 2.2 meters வந்து டிஎன்ஏனுடைய லென்த் வந்து நமக்கு கிடைக்கும். இதை நம்மளுக்கு எப்படி டெஸ்ட் பண்ணி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப், அதாவது 1.1 meter லென்த்தில் அதோட பேஸ் பேர்ஸ்னுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், லென்த் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேஸ் பேர் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட் பேசஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா, இந்த கான்செப்ட்லேருந்து டெஃபினட்டாக நமக்கு ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்குப்பா. ப்ரோகேரியாட்ஸ்ல பொறுத்த வரைக்கும் டிஃபினட்டான ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லாததுனால டிஎன்ஏ வந்து நெகட்டிவ்லி சார்ஜா இருக்கும், அது அப்படியே இட்ஸ் நாட் ஸ்கேட்டர்ட் த்ரூ த சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசம்ல அப்படியே ஸ்கேட்டர்டா இருக்காது, இது பாசிட்டிவ்லி சார்ஜான ஒரு ப்ரோட்டீன் வந்து இதை என்சர்க்கிள் பண்ணியிருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியார்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டீன் இருக்கலாம், இது வந்து நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா ப்ரோகேரியாட்ஸ்ல. ஓகே, அப்போ யூகேரியாட்ஸ்ல எப்படி இருக்கும், யூகேரியாட்ஸ்ல பொறுத்த வரைக்கும் இது மச் மோர் காம்ப்ளெக்ஸா இருக்கும், பிகாஸ் யூகேரியாட்ஸ்ல வந்து ஹிஸ்டோன் அப்படிங்கிற பாசிட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டீன் இருக்கு. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் பேசிக் அமினோ ஆசிட்ஸ், அதாவது இதோட சைட் செயின்ஸ்ல பாத்தீங்கன்னா லைசின் அண்ட் அர்ஜுனைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட்ஸ் தான் இட் கிவ்ஸ் தி பாசிட்டிவிட்டி. இது வந்து ஒரு பேசிக் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ஒரு 8 மாலிகுல் சேர்ந்தது தான் ஒரு ஹிஸ்டோன் ப்ரோட்டீன், இது ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜ் தான்ப்பா இருக்கும். இதை சுத்தி த நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏ வந்து ரேப் அரவுண்ட் பண்ணியிருக்கும். ஹிஸ்டோன் ஆக்டோமரை சுத்தி இருக்கக்கூடிய டிஎன்ஏல எத்தனை பேஸ் பேர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 பேஸ் பேர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹிஸ்டோன் ப்ரோட்டீனை சுத்தியும் டிஎன்ஏ ரேப் அரவுண்ட் பண்ணிருக்குள்ள இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பேர் தான் நியூக்ளியோசோம் அப்படின்னு சொல்றாங்க. நியூக்ளியோசோம் பாத்தீங்கன்னா ரிப்பிட்டேட்டிவ் யூனிட் இந்த நியூக்ளியஸ், நியூக்ளியஸ்ல இந்த நியூக்ளியோசோம் ரிப்பீட்டடா வந்து அரேஞ்சா இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் குரோமாட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அண்ட் ஆல்சோ மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது ஒரு கலர்டு குரோமாட்டின் பாடிஸா வந்து இருக்கும்பா.
இந்த குரோமாட்டின் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் நல்ல கண்டென்ஸ் ஆகி ஒரு குரோமோசோமாக வந்து மாறியிருக்கும். அப்படி இந்த குரோமாட்டின் கண்டென்சேஷன் அப்போ இதை என்சர்க்கிள் பண்ணியிருக்கும்பா அனதர் செட் ஆஃப் ப்ரோட்டீன், அதுக்கு பேர் நான் ஹிஸ்டோன் குரோமோசோமல் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நியூக்ளியஸில் பார்த்தீங்கன்னா சில ரீஜியன் ஆஃப் த குரோமாட்டின் வந்து லூஸ்லி பேக்டாக இருக்கும், அதை யூ குரோமாட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது லைட்டாக ஸ்டெயினாக இருக்கும். சில டைப் ஆஃப் குரோமாட்டின் பார்த்தீங்கன்னா டென்ஸ்லி பேக்டாக இருக்கும், அது வந்து ஹெவியாக வந்து ஸ்டெயினாக இருக்கும். இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ் குரோமாட்டின் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ குரோமாட்டின் தான். பிகாஸ் ஹெட்ரோ குரோமாட்டின் ரொம்ப டென்ஸ்டாக பேக் ஆகிருக்கிறதுனால அது டிரான்ஸ்கிரிப்ஷனலி இன்ஆக்டிவாக வந்து இருக்கும்பா. டிரான்ஸ்கிரிப்ஷனலி இன்ஆக்டிவ்னா என்ன, ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வந்து உட்படாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அப்படிங்கிற பாக்டீரியா வந்து நிமோனியா அப்படிங்கிற டிசீஸை வந்து காஸ் பண்ணுதுப்பா. இந்த பாக்டீரியாவை ஒரு கல்ச்சர் பிளேட்டில் வளரும் போது அது வந்து டிஃப்ரெண்ட் காலனிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சிலது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத் காலனிஸாக இருக்க அதை எஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாரு. சிலது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஸ்ட்ரைன், அதாவது ரஃப் காலனிஸாக இருக்குது. ஸ்மூத் காலனிஸ் அப்படிங்கிறது அந்த பாக்டீரியாவை சுற்றியும் ஒரு மியூக்கஸ் கோட் மாதிரி இருக்குது, ரஃப் காலனிஸை சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா மியூக்கஸ் கோட் வந்து இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த எஸ்ட்ரைனை வித்ட்ரா பண்ணி ஒரு மைஸ்க்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாரு. ஓகே, இன்ஜெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மைஸ் வந்து டெத் ஆயிடுச்சு. இதே ஆர்ஸ்ட்ரைனை எடுத்து மைஸ்க்கு இன்ஜெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மைஸ் வந்து லைவாக இருக்கு. ஓகே, அப்போ எஸ்ட்ரைனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் தான் மைஸை வந்து கில் பண்ணிடுச்சு அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. ஓகே, அப்போ ஃபர்தராக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ட்ரைனை ஹீட்டிங் பண்ணி எகெயின் வந்து மைஸ்க்கு வந்து போடும்போது மைஸ் வந்து லைவாக இருக்கு. ஓகே, இந்த ஹீட் கில் பண்ண எஸ்ட்ரைனையும் ஆர்ஸ்ட்ரைனையும் சேர்த்து மைஸ்க்கு இன்ஜெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மைஸ் வந்து இறந்துருது. அதனால வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃப்ரம் த ஹீட் கில் எஸ்ட்ரைனில் இருந்து ஆர்ஸ்ட்ரைனுக்கு வந்து ஆர்ஸ்ட்ரைனை எஸ்ட்ரைனாக மாற்றிருக்கு அப்படிங்கிறதா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த எக்ஸாக்ட் பயோகெமிக்கல் நேச்சர், எந்த காம்போனன்ட் வந்து எஸ்ட்ரைனில் இருந்து ஆர்ஸ்ட்ரைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படிங்கிறத அவர் ஃபைன் பண்ணலை. சயின்டிஸ்ட் வந்து வராங்கப்பா, ஆஸ்வெல்ட் ஓவரி, கோலின் மெக்லியான், மெக்லின் மெக்காட்டி. இவங்க சொல்கிற இவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது வந்து ப்ரோட்டீன் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க கிரிஃபிட்ஸினுடைய ட்ரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபலேவே வந்து ரீடிஸ்கவர் பண்ணி எது த எக்ஸாக்ட் மெட்டீரியல், எக்ஸாக்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து எஸ்ட்ரெயின்லேருந்து ஆர்ஸ்ட்ரெயினுக்கு போய் ஆஸ்ட்ரெயினை மோர் விருலண்ட்டாக மாறுச்சு அப்படிங்கிறத இவங்க லேபில் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்கப்பா. இவங்க பண்ண எக்ஸ்பிரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பயோகெமிக்கல் காம்பனன்ட் ஃப்ரம் த ஹீட் கில் எஸ்ட்ரைன், ஹீட் கில் எஸ்ட்ரைனில் இருந்து ப்ரோட்டீன், டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ இந்த மூணையுமே வந்து ஒரு டெஸ்டியூபில் எடுத்துக்கிறாங்க. அதில் ஆர்ஸ்ட்ரெயினையும் வந்து போடுறாங்க. காம்பனன்ட் வந்து ஆர்ஸ்ட்ரெயினை மோர் விரிலண்ட்டாக மாற்றி அந்த மைஸை வந்து கில் பண்ணுச்சு அப்படிங்கிறத ஃபைன் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு உள்ள டெஸ்டியூபில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ப்ரோட்டியேஸ் அப்படிங்கிற என்சைமை போடுறாங்க. எதுக்கு இந்த ப்ரோட்டியேஸ்ங்கிற என்சைம் போடுறாங்க அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து டிஸ்ட்ராய் ஆயிரும், அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு இருக்கிறது டிஎன்ஏ ஆர்என்ஏ தான். ஓகே, அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா எகெயின் ஆர்ஸ்ட்ரெயின் வந்து எஸ்ட்ரெயினாக மாறி அந்த மைஸ் வந்து டெட் ஆயிடுது. ஓகே, செகண்ட் டெஸ்டியூபில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்என்ஏஸ் அப்படிங்கிற என்சைமை போடுறாங்க, நீ வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுது. இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா மைஸ் வந்து டெட் ஆயிடுது. எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏஸை வந்து போடுறாங்க. அப்போ டிஎன்ஏ மட்டும் டிஸ்ட்ராய் ஆகுது, ப்ரோட்டீன் இருக்குது, ஆர்என்ஏவும் இருக்குது. அப்போ மைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலைவாக இருக்குது. அப்போ இது மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில் எஸ்ட்ரெயினில் இருந்து டிஎன்ஏ தான் ஆர்ஸ்ட்ரெயினுக்கு போய் ஆர்ஸ்ட்ரெயினை மோர் விரிலண்டான எஸ்ட்ரெயினாக மாற்றி இந்த மைஸை வந்து கில் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறாங்க. ஃபைனலாக டிஎன்ஏ தான் ஹெரிடிட்ரியாக ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத இவங்க கன்க்ளூட் பண்ணுறாங்கப்பா. ஓகே, அதாவது ஹெர்சிஸ் அண்ட் சேஸ் எக்ஸ்பிரிமெண்ட் என்னப்பா, எது ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக வந்து சொல்கிறாங்க. அதாவது டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத அன்இக்குவலாக ப்ரூவ் பண்ணுறாங்க ஹெர்சிஸ் அண்ட் சேஸ். எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1952. இவங்க எதில் எந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய பாக்டீரியோ ஃபேஜ். அதாவது பாக்டீரியோ ஃபேஜ்னா என்ன, வைரஸ் தட் இன்ஃபெக்ட்ஸ் த பாக்டீரியா. பாக்டீரியோஃபேஜ்னுடைய கண்டென்ட் வந்து அந்த பாக்டீரியாக்குள்ளே போகும். பாக்டீரியாக்குள்ளே என்ன கண்டென்ட் போனாலும் பாக்டீரியா தன்னுடைய ஓன் மெட்டீரியல் நினச்சி அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி ரீப்ரொடியூஷன் பண்ணுப்பா. இந்த கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி தான் இவங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாங்க. ஓகே, இவங்க வந்து ரெண்டு ஈகோலை பாக்டீரியா வந்து எடுத்துக்கிறாங்கப்பா. இதை வந்து ஒரு பாக்டீரியோஃபேஜில் இன்ஃபெக்ட் பண்ண வைக்கிறாங்க. ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியோஃபேஜினுடைய ப்ரோட்டீன் கோட்டில் ரேடியோ ஆக்டிவிட்டியை கொடுத்துட்றாங்க. இன்னொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவில் ரேடியோ ஆக்டிவிட்டியை கொடுத்துட்றாங்க.
இப்போ இந்த பாக்டீரியோ ஃபேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபெக்ஷன் பண்ணுதுப்பா. இன்ஃபெக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும், பாக்டீரியோ ஃபேஜில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃபுல்லாகவுமே வந்து அந்த பாக்டீரியாக்குள்ளே போகும். அப்போ பாக்டீரியா வந்து தன்னுடைய ஓன் ஜெனட்டிக் மெட்டீரியல் நினச்சா அதை ரேப்பிடாக வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதனுடைய எண்ணிக்கையை வந்து அதிகமாக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங். பிளெண்டிங் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளெண்டிங் மூலமாக அந்த வைரல் கோட்டை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலமாக அந்த பாக்டீரியோ ஃபேஜை கம்ப்ளீட்டாக எந்த ஈகோலை பாக்டீரியாவிலேருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. இப்போ ப்ரோஜெனிஸை வந்து அவங்க அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ டிஎன்ஏ வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்கல்ல, அதோட ப்ரோஜெனிஸ் ஃபுல்லாக ரேடியோ ஆக்டிவிட்டியாக இருக்குது. ப்ரோட்டீன் கோட்டில் ரேடியோ ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்கல்ல, அதோட ப்ரோஜெனிஸில் ஃபுல்லாக ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லை. இப்போது ஒரு ஜெனட்டிக் காம்போனன்ட் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிறது தான். அப்போ ப்ரோட்டீன் வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஸோ ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்காது. ஸோ டிஎன்ஏ தான் வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அப்போ டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத அன்இக்குவலாக ஹெர்சிஸ் அண்ட் சேஸ் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் அபவுட் ஹெர்சிஸ் அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட், டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ். இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ரோகேரியாட்ஸ் பார்க்கலாம். ப்ரோகேரியாட்ஸ் டிரான்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு என்சைம் தாங்க இருக்குது, அது டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ். இந்த டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ரீஜியன்ஸில் பைண்ட் பண்ணி இனிஷியேஷன் ஆஃப் த டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்ணுது. இது வந்து டிஎன்ஏவை ஒரு டெம்ப்ளேட்டாக பயன்படுத்தி டிஎன்ஏல இருக்கக்கூடிய நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட்டை சப்ஸ்ட்ரேட்டாக வந்து யூஸ் பண்ணி இது பாலிமரைசேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுதுங்க. இப்போ இனிஷியேஷனுக்கு அப்புறம் எலாங்கேஷன், அந்த ஹெலிக்ஸை வந்து எலாங்கேட் பண்ணும். அப்போ இந்த டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஒவ்வொரு நியூக்ளியோடைடை வந்து ரீட் பண்ண அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து எம்ஆர்என்ஏ வந்து ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அந்த ஆர்என்ஏ பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸில் அட்டாச் ஆயிருக்கும். அண்டில் எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ரீச் த டெர்மினேட்டர் ரீஜியன்ஸ். ஒன்ஸ் த டெர்மினேட்டர் ரீஜியன்ஸை ரீச் பண்ணோன்னே இந்த நேசன்ட் ஆர்என்ஏ வந்து ஃபாலோ ஆஃப் ஆயிரும். அண்ட் ஆல்சோ இந்த டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸும் ஃபாலோ ஆஃப் ஆயிருது. இதில் டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸுங்கிற என்சாம் இது மட்டும் இனிஷியேஷன் எலாங்கேஷன் டெர்மினேஷன் அப்படிங்கிற மூணு ப்ராசஸையும் பண்ணுறது கிடையாது. இதோட ஒரே வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எலாங்கேஷன். அப்புறம் எப்படி இனிஷியேஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் இனிஷியேட் பண்றதுக்கு ஒரு ஃபேக்டர் வந்து தேவை. அந்த ஃபேக்டர் வந்து சிக்மா ஃபேக்டர். சிக்மா ஃபேக்டரோட சேர்ந்து தான் இது இனிஷியேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இது டெர்மினேட்டர் ரீஜியனை ரீச் பண்ணுனே அது ரோ ஃபேக்டரோட சேர்ந்து தான் டெர்மினேட் த டிரான்ஸ்கிரிப்ஷனை வந்து பண்ணுதுங்க. ஓகே, இந்த பாக்டீரியால பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் த எம்ஆர்என்ஏ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதை ஆக்டிவேட் பண்றதுக்கு எந்த விதமான ப்ராசஸும் நம்ம பண்ண தேவையில்லை. பிகாஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா ஒரே கம்பார்ட்மெண்ட்ல நடக்கும். ஏன், பாக்டீரியாவில் பொறுத்த வரைக்கும் நியூக்ளியஸ் தனியாக சைட்டோபிளாசம் தனியாக அப்படிங்கிற செப்பரேஷன் ஆன இடம் வந்து கிடையாது. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்துட்டு இருக்கும்போதே நமக்கு டிரான்ஸ்லேஷன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து சைமல்டேனியஸ்லாம் நடந்துரும்னு சொல்கிறாங்க. அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவை கப்பிள்டு ப்ராசஸாக வந்து நடக்கும்ப்பா. ஓகே, நெக்ஸ்ட்டு யூகேரியாட்ஸில் எப்படி டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குதுன்னு பார்க்கலாம். யூகேரியாட்ஸில் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு இம்பார்ட்டண்டான என்சைம் வந்து வேணும். ஒன்று டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1. இது எதை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்என்ஏ, அதாவது 28S, 18S அண்ட் 5.S ஆர்என்ஏவை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் 3 அப்படிங்கிற என்சைம் எதை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுது அப்படின்னா டிஆர்என்ஏ, 5SR ஆர்என்ஏ அண்ட் SRN ஆர்என்ஏவை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் 2 பார்த்தீங்கன்னா இட் வில் டிரான்ஸ்கிரிப் த ஹச்என் ஆர்என்ஏ, அதாவது ஹெட்ரோஜீனஸ் நியூக்ளியார் ஆர்என்ஏவை டிரான்ஸ்கிரைப் பண்ணுதுப்பா. த பிரைமரி டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி டிரான்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்களா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஒரு ஆர்என்ஏ சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகுதுல, அதுக்கு பேர் தான் பிரைமரி டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரைமரி டிரான்ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸான் அண்ட் இன்ட்ரான் அப்படிங்கிறது மாறி மாறி இருக்கும். இப்போ எக்ஸான் அப்படிங்கிறது எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ். எக்ஸ்பிரஸ் சீக்வன்சஸ்னால் என்ன, இதில் உள்ள நியூக்ளியோடைட் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ரெசிடியூஸ் 200-300 வச்சு டெய்லிங் வந்து பண்ணிரும்பா. இப்போ த மெச்சூர் எம்ஆர்என்ஏவுக்கு முன்னாடி இருக்க
வரக்கூடிய இந்த ஆர்என்ஏவை நம்ம என்னன்னு சொல்றாங்கன்னா ஹச்என் ஆர்என்ஏ, அதாவது ஹெட்ரோ நியூக்ளியஸ் ஹெட்ரோஜீனஸ் நியூக்ளியர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது நியூக்ளியஸ்ல இருந்து சைட்டோபிளாசமுக்கு போகும் ஃபார் டிரான்ஸ்லேஷன் பர்பஸ்க்காக, அதாவது புரோட்டீன் சிந்தசிஸ்க்காக. டிஎன்ஏல என்ன நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இருக்கோ அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி எடுத்து தான் எம்ஆர்என்ஏ வரும். எம்ஆர்என்ஏல என்ன நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ் இருக்கோ அதுக்கு ஆன்டிகோடான் தான் டிஆர்என்ஏ கொண்டு வரும். அதுக்கேத்த அமினோ ஆசிட்ஸ் தான் வந்து அரேஞ்ச் ஆகி நம்மளுக்கு புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். டிஎன்ஏல இருந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகுதுல எம்ஆர்என்ஏ, இதுக்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு படிச்சிருக்கோம். எம்ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிறது டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு படிச்சு. இருக்கக்கூடிய ஜெனடிக் மெட்டீரியல் வந்து என்ன அப்படிங்கறத நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்காங்கப்பா. ஃபைனலா பாத்தீங்கன்னா ஜார்ஜ் கேமோ அவர் தான் வந்து 4 நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ் தான் வந்து 20 அமினோ ஆசிடை கோட் பண்ணுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு. அதாவது 4 நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தடவை கோட் பண்ணுச்சு அப்படின்னா 4 அமினோ ஆசிட் தான் கோட் பண்ண முடியும். இதே 4 நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை கோட் பண்ணுச்சு அப்படின்னா 16 அமினோ ஆசிட்ஸ் தான் கோட் பண்ண முடியும். இதே 4 நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் 3 கோட் பண்ணுச்சு அப்படின்னா 64 அமினோ ஆசிடை கோட் பண்ண முடியும். அப்ப நம்மளுடைய ஜெனடிக் மெட்டீரியல் பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ் வந்து ட்ரிபிளட் அப்படிங்கிறத சொல்றாரு ஜார்ஜ் கேமோ. ஓகே, இதை ஃபர்தரா ப்ரூவ் பண்றதுக்கு 3 சயின்டிஸ்ட் வராங்கப்பா. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஹர்கோவின் கொரோனா, அவர் வந்து என்ன பண்றாருன்னா லேப்ல இந்த மாதிரி 3 நியூக்ளியோடைட் சீக்வன்சஸா சேர்ந்து எம்ஆர்என்ஏவை லேப்ல வந்து ஃபர்ஸ்ட் அவர் ப்ரொடியூஸ் பண்றாரு. அதுக்கடுத்து வராரு மார்ஷல் நிரன்பர்க். இந்த மார்ஷல் நிரன்பர்க் என்ன பண்றாங்கன்னா செல் ஃப்ரீ சிஸ்டம் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ், அதாவது மார்ஷல் நிரன்பர்க் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த எம்ஆர்என்ஏ நம்ம லேப்லயே வந்து எம்ஆர்என்ஏ வந்து நியூக்ளியோடைடை 3 கோடானா வந்து அரேஞ்ச் பண்ணோம்ல, அதுல இருந்து புரோட்டீனே சிந்தசிஸ் பண்ணி காமிக்கிறாரு. ஓகோவோ அப்படிங்கிறவரு ஒரு என்சைம்ஸ்ல இருந்து ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்றாரு. அந்த என்சைம் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலி நியூக்ளியோடைட் பாஸ்போரிலேஸ் அப்படிங்கிற என்சைம். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா செவரோ ஒக்கோவோ என்சைம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த என்சைமை பயன்படுத்தி அவர் ஆர்என்ஏவே சிந்தசிஸ் பண்றாரு. ஸோ இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனடிக் கோட் ட்ரிபிளட் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்றாங்க. லெட்டர் கொடுத்துருக்காங்களா பார்த்தோம்லப்பா, அதை வந்து நம்ம இங்கே எழுதி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர்ப்பா, ஓகே, இது வந்து செகண்ட் லெட்டராக நம்ம எழுதணும், இது வந்து தேர்ட் லெட்டர். ஓகேவா, இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் சீன் இருக்காப்பா. இப்போ சி 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 சின்னு 4 தடவை போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே யூ இருக்கா, அப்போ யூ 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 அப்படின்னு 4 தடவை போட்டுக்கோங்க. அடுத்து இங்கே என்ன இருக்கு, யூசிஏஜி இருக்கா, அதை அப்படியே போடுங்க, சிஏஜி. ஓகேவா, அப்போ இந்த ஏயும் இந்த ஏயும் நம்ம எடுத்து எழுதலாம். இந்த ஏ எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் லெட்டரை வந்து 4 தடவை எழுதிக்கோங்க, ஏஏஏ. ஓகே, அதே மாதிரி இங்கே செகண்ட் லெட்டர் இந்த இடத்துல இந்த காலமில் என்ன இருக்குது அதை அப்படியே 4 தடவை எழுதிக்கோங்க, ஏஏஏ. அடுத்து இங்கே இருக்கா யூசிஏஜி, அதை அப்படியே போட்டுக்கோங்க, யூசிஏஜி. ஓகேவா, ஈஸியாக படிக்கிறதுக்கான நிமோனிக், ஃபஸ்ட்டு ஃபினல் அலனில் பி இருக்குது, ரெண்டாவது லூசினில் எல் இருக்குது, ஐசோலூசனில் ஐ இருக்குது, மித்தியோனில் எம் இருக்குது, வேலினில் வி இருக்குது. இப்போ PLIMV அப்படின்னு எழுதலாமா? ஒரு நிமோனிக் பார்த்தீங்கன்னா பிங்க் லைன் இஸ் மோர் விகரஸ், பி ஃபார் ஃபினல் அலனின், எல் ஃபார் லூசின், ஐ ஃபார் ஐசோலூசின், எம் ஃபார் மித்தியோனைன், வி ஃபார் வேலின். படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ப்பா. அதே மாதிரி செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா சிரைனில் எஸ் இருக்குது, ப்ரோலினில் பி இருக்குது, த்ரியோனில் டி இருக்குது, அலனினில் ஏ இருக்குப்பா. இப்போ ஈஸியான நிமோனிக் வந்து ஸ்ரீ பிரியா டாக் ஆங்கிரி. அப்போ ஸ்ரீ அப்படிங்கிறதுல எஸ் ஃபார் சிரைன், பி ஃபார் ப்ரோலின், டி ஃபார் த்ரியோனின், ஏ ஃபார் அலனைன். இப்போ தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா தைரோசினில் இருக்கக்கூடிய டி, ஸ்டாப் கோடனில் இருக்கக்கூடிய எஸ், ஹிஸ்டடின் ஹச், அண்ட் குளுட்டமைனில் இருக்கக்கூடிய ஜி, ஏஎல் ஏ, அஸ்பார்ஜினில் இருக்கக்கூடிய ஏ அண்ட் குளுட்டமைன். இதோட ஃபஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா TSHGALAG. இதோட நிமோனிக் பார்த்தீங்கன்னா த ஸ்டூபிட் ஹண்டர் காட் எல் லைன் அண்ட் கோட், டி ஃபார் தைரோசின், எஸ் ஃபார் ஸ்டாப் கோடான், ஹச் ஃபார் ஹிஸ்டடின், GLN ஃபார் குளுட்டமைன், ASN ஃபார் அஸ்பார்ஜினைன், அண்ட் எல் ஃபார் லைசின், ASP ஃபார் அஸ்பாட்டிக் ஆசிட், அண்ட் GLU ஃபார் குளுட்டமிக் ஆசிட். அப்போ இதோட ஃபஸ்ட் லெட்டர் எடுத்தீங்க அப்படின்னா அதோட அப்ரிவேஷன் அமினோ ஆசிட் ஈஸியாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்டி அமினோ ஆசிடோட ஃபஸ்ட் லெட்டர் CST, அடுத்து அர்ஜினைனில் ஏ, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிரைன், நெக்ஸ்ட்டு அர்ஜினைன், நெக்ஸ்ட் வந்து கிளைசன். அப்போ CSTASAG அப்படின்னு வரும். இதோட நிமோனிக் பார்த்தீங்கன்னா சி சுந்தர் டோல்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கான். அப்போ சி சுந்தரில் சி இருக்குல்ல அது ஃபார் சிஸ்டைன், சுந்தர் எஸ் ஃபார் ஸ்டாப் கோடான், அடுத்து டி ஃபார் ட்ரிப்டோஃபான், அண்ட் ஏ ஃபார் அர்ஜினைன், எஸ் ஃபார் சிரைன், அண்ட் ARG ஃபார் அர்ஜினைன், அண்ட் ஜி ஃபார் கிளைசன்.
ஜீனோடைய செலியன் ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கலாம்ப்பா. இப்போ ஜெனடிக் கோட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 64 கோடான் அப்படின்னா சொன்னோம். இதில் 61 கோடான் தான் வந்து அமினோ ஆசிடை கோட் பண்ணும். ரிமைனிங் 3 கோடான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ணாது. இப்போ சில கோடான்ஸ் சில அமினோ ஆசிட்ஸை பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 கோடான்ஸ் வந்து கோட் பண்ணும். இதை வந்து டீஜென்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோடான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிளட் அப்படின்னு சொன்னாலும் ஒரு கோடானுக்கும் இன்னொரு கோடானுக்கும் நடுவில் தேர் இஸ் நோ பஞ்சுவேஷன்ஸ், தேர் இஸ் நோ கேப், எதுவுமே வந்து இருக்காது. நெக்ஸ்ட் ஜெனடிக் கோடு இருக்குல்ல, அது வந்து யூனிவர்சலாக எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் ஒரே மாதிரி தான்ப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியாவோ ஹியூமன்ஸோ யூயூயூ அப்படின்னா அது ஃபினைல் அலனின் அப்படிங்கிற அமினோ ஆசிட்ஸ் தான்ப்பா கோட் பண்ணும். இதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு, மைட்டோகாண்டிரியல் கோடான்ஸ் அண்ட் ஆல்சோ சம் புரோட்டோசோவன்ஸ். ஓகே, இப்போ ஏயூஜிக்கு பார்த்தீங்கன்னா டுவல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று, இட் கேன் ஆக்ட் அஸ் ஏ இனிஷியேட்டர் கோடானாவும் ஆக்ட் பண்ணுது, மிதியோனைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட்ஸையும் கோட் பண்ணுது. அதே மாதிரி யூஏஏ யூஜிஏ யூஏஜி இது மூணும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் டெர்மினேட்டட் கோடான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜெனடிக் கோட்லேருந்து டெஃபினட்டாக நம்மளுக்கு கொஷின்ஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன்ஸ் அண்ட் ஜெனடிக் கோட் தான். இந்த டாபிக் கீழே இருக்கக்கூடியது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து 4 மார்க் கிடைக்கும். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீனில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட் பேஸ் மாதிரி நம்ம புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதாவது ஹேஸ் ரெட் கேப் அப்படின்ட்டு. இப்போ இது நம்மளுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதாவது பாருங்க. சரி, நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். இப்போ ராம் ஹேஸ் பின்னு போட்டோம்ல, இன்னொரு லெட்டரையும் நம்ம ஆட் பண்ணுறோம், பிஐ அப்படின்னு போடுறோம். இப்போ ஆர் இங்கே இருக்கும், இ வந்து அடுத்த இடத்துக்கு போயிடுச்சு. அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்சர்ஷன், ரெண்டு நியூக்ளியோடைட் பேஸை நம்ம ஆட் பண்ணும்போது பாயிண்ட் ஆஃப் இன்சர்ஷன்லேருந்து பாருங்கள், எகெயின் வந்து ரீடிங் ஃப்ரேம் மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. இதே அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இப்போ பிஐஜி மூணு நியூக்ளியோடைட் சீக்வன்சஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், ராம் ஹேஸ் பிக் ரெட் கேப். இப்போ வந்து பாயிண்ட் ஆஃப் இன்சர்ஷனில் இருந்து இந்த சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கா, இதுதான் நம்மளுக்கு சொல்கிறாங்க. இதே மாதிரி பாருங்கள், ராம் ஹேஸ் ரெட் கேப் இருக்கா, இதில் ஆரை வந்து ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணுங்கள். அப்போ டெலிஷனில் இருந்து பாயிண்ட் ஆஃப் டெலிஷன்ஸில் இருந்தால் அந்த சென்டென்ஸ் வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்கா. அதே மாதிரி இயை டெலீட் பண்ணுங்கள், பாயிண்ட் ஆஃப் டெலிஷன். இப்போ ரெண்டு லெட்டரை நம்ம வந்து டெலீட் பண்ணிட்டோம், அப்போ பாயிண்ட் ஆஃப் டெலிஷன்ஸில் இருந்து இது மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், மூணு லெட்டரை நம்ம டெலீட் பண்ணுறோம், அப்போ ராம் ஹேஸ் கேப் அப்படி தானே இருக்குது, இப்போ மீனிங்ஃபுல்லாக இருக்குது. இதுலேருந்து என்னப்பா தெரியுது, அதாவது ஒரு லெட்டரோ இல்லை ரெண்டு லெட்டரோ நம்ம இன்சர்ட் பண்ணாலோ, இல்லை ஒரு லெட்டரோ ரெண்டு லெட்டரோ நம்ம டிலீட் பண்ணாலோ, பாயிண்ட் ஆஃப் இன்சர்ஷனோ இல்லை பாயிண்ட் ஆஃப் டெலிஷன்ஸில் இருந்து அந்த சென்டென்ஸ் வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. இதே மூணு லெட்டரோ மூணு லெட்டரை இன்சர்ட் பண்ணாலோ, இல்லை மூணு லெட்டரை டிலீட் பண்ணாலோ, பாயிண்ட் ஆஃப் இன்சர்ஷன் ஆர் டெலிஷன்ஸில் இருந்து அது மீனிங்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃப்ரேம் ஷிஃப்ட் இன்சர்ஷன் மியூட்டேஷன், இல்லைனா ஃப்ரேம் ஷிஃப்ட் டெலிஷன் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா, அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நியூக்ளியோடைட் சீக்வன்ஸஸோ ஒன்றோ ரெண்டோ இன்சர்ஷனோ டெலிஷன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த சீக்வன்சஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இதே மூணோ மூணோ மூணோட மல்டிப்ளிகேஷனோ, இப்போ 3, 6, 9 இந்த மாதிரி நியூக்ளியோடைட் பேஸஸை இன்சர்ட் பண்ணாலோ, இந்த மாதிரி எண்ணிக்கையில் டெலிஷன் பண்ணாலோ, பாயிண்ட் ஆஃப் இன்சர்ஷன் டெலிஷன்ஸ்லேருந்து அது மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம்ப்பா, இது ஈஸி. டெஃபினட்டாக நீட் 2024 இதுலேருந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் இருக்குங்க. ஓகே, லேக் ஓப்ரான் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பாக்டீரியா இருக்குது, அந்த பாக்டீரியாவை சுற்றி லாக்டோஸ் அப்படிங்கிற ஃபுட் மெட்டீரியல் நம்ம கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும், அந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணி அந்த லாக்டோஸை டைஜஸ்ட் பண்ணும். இது கான்செப்ட். இப்போ லாக்டோஸ் அப்படிங்கிற ஃபுட் மெட்டீரியலை நம்ம கொடுக்கல, அப்போ அந்த பாக்டீரியா என்ன பண்ணும், எம்ஆர்என்ஏவும் சிந்தசிஸ் பண்ணாது, ப்ரோட்டீனையும் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஏன்னா ஃபுட்டே இல்லை, நம்ம ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், இதுதான் கான்செப்ட். இதை தான் நம்ம லாக் ஓப்ரானில் பார்க்க போகிறோங்க. ஓகே, இப்போ லாக் ஓப்ரான், லாக் ஓப்ரான் அப்படிங்கிறத யார் ப்ரப்போஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கப் அண்ட் மொனார்ட் தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க. இந்த லாக் ஓப்ரான்ங்கிறதுல லாக் அப்படிங்கிறது லாக்டோஸுங்க. இந்த லாக் ஓப்ரானில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாலிசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன்னா என்ன, இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீனில் நிறைய சிஸ்ட்ரான்ஸ் வந்து இருக்கும்ப்பா. இதே யூகேரியாட்ஸில் பார்த்தீங்கன்னா மோனோசிஸ்ட்ரானிக் தான் இருக்கும். ஓகே, அண்ட் இட்ஸ் ஆல்சோ ரெகுலேட்டட் பை த
ஒரு காமன் ப்ரொமோட்டரும் ரெகுலேட்டரி ஜீன்ஸும் வந்து இருக்கும்பா. இந்த டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி காமன் இன் த பாக்டீரியா. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஓபரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த லேக் ஓபரான் மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஓபரான் இருக்குது. ஹிஸ் ஓபரான், வேல் ஓபரான், ஏஆர்ஏ ஓபரான், டிஆர்பி ஓபரான் அப்படின்ட்டு வெரைட்டி ஆஃப் ஓபரான் வந்து இருக்குப்பா. ஓகே, இந்த லேக் ஓபரானில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலேட்டரி ஜீனும் 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் வந்து இருக்கும்பா. ரெகுலேட்டரி ஜீன் பார்த்தீங்கன்னா ஐ ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெப்ரசார் ப்ரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்பா. இந்த ரெப்ரசார் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆப்ரேட்டரோடு போய் பைண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன் வந்து இருக்குது. 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன்னா என்ன? இசட் ஜீன், ஒய் ஜீன், ஏ ஜீன். இசட் ஜீன் பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா கேலக்டோசிரேஸ் அப்படிங்கிற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டோஸை வந்து டைசாக்ரேட் ஃபார்மில் இருக்கக்கூடிய லாக்டோஸை பிரேக் டவுன் பண்ணி மோனோசாக்ரேட் ஃபார்மில் இருக்கக்கூடிய கேலக்டோஸ் அண்ட் குளுக்கோஸாக மாற்றுறது. நெக்ஸ்ட் ஒய்ஜீன். ஒய்ஜீன் பார்த்தீங்கன்னா பெர்மியேஸ் அப்படிங்கிற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட வேலை என்னென்னா இன்க்ரீஸ் த அந்த செல்லோட பெர்மியபிலிட்டி டு அந்த பீட்டா கேலக்டோசிரேக்ஸ் வந்து பெர்மியபிள் பண்ணுறது தான் இந்த ஒய்ஜீனோட வேலை. ஏஜீனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் அசிட்லேஸ் அப்படிங்கிற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். ஓகே, ஆல் த 3 ஜீன்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் த மெட்டபாலிசம் ஆஃப் த லாக்டோஸ். லாக்டோஸை மெட்டபாலிசம் பண்ணுறதுக்கு இந்த 3 ஜீன்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட்பா. ஓகே, இப்போ என்சிஆர்டியில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிக்சர்ஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிறது ப்ரொமோட்டார். ப்ரொமோட்டாருக்கு அடுத்து எப்போவுமே ஆப்ரேட்டர் ரீஜியன்ஸ் வந்து இருக்கும்பா. அதை தொடர்ந்து இசட், ஒய், ஏ ஜீன் இருக்குது. பி ப்ரொமோட்டாருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐ ஜீன் வந்து இருக்கும். இது ரெப்ரெசர் எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணும். ரெப்ரெசர் எம்ஆர்என்ஏ பார்த்தீங்கன்னா ரெப்ரெசர் ப்ரோட்டீன், அதாவது இன்ஹிபிட்டா ப்ரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது என்ன, வென் த அப்சன்ஸ் ஆஃப் லாக்டோஸ். லாக்டோஸ் அப்படிங்கிற இன்டியூசர் அப்சன்ஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெப்ரெசார் ப்ரோட்டீன் எப்பவுமே ஆப்ரேட்டரோட போய் பைண்ட் பண்ணியிருக்கோம். ஏன் ஆப்ரேட்டரோட போய் பைண்ட் பண்ணியிருக்கு? ஆர்என்ஏ பாலிமரேஸ்ங்கிற என்சைம் ப்ரொமோட்டரை பைண்ட் பண்ணி டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ண விடாமல் தடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா இங்கே தான் வந்து லாக்டோஸ் அப்படிங்கிற இன்டியூசரே இல்லையே. ஓகே, இப்போ ஐ அப்படிங்கிறது இன்ஹிபிட்டா இருப்பா, நாட் இன்டியூசர். லாக்டோஸ் தான் இந்த இடத்துல இன்டியூசர். இப்போ நெக்ஸ்ட் பிக்சர்ஸில் பாருங்கள். வென் த பிரசன்ஸ் ஆஃப் இன்டியூசர், லாக்டோஸ் அப்படிங்கிற இன்டியூசர் வந்து இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ரெப்ரெசார் ப்ரோட்டீனை இன்ஆக்டிவேட் பண்ணிடும். அப்போ என்னாகும், இந்த ரெப்ரெசார் ப்ரோட்டீன் ஆப்ரேட்டரோட போய் பைண்ட் ஆகாது இல்லை? அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆர்என்ஏ பாலிமரேஸ்ங்கிற என்சைம் ப்ரொமோட்டரில் பைண்ட் பண்ணி நமக்கு டிரான்ஸ்கிரிப்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணும். டிரான்ஸ்கிரிப்ஷனில் ஸ்டார்ட் பண்ண என்ன ஆகும்ப்பா, இசட் ஜீன் வந்து பீட்டா கேலக்டோசிரேஸ்ங்கிற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணி லாக்டோஸை மோனோசாக்ரைடான குளுக்கோஸ் கேலக்டோஸாக மாற்றுது. அதே மாதிரி ஒய் ஜீன் பார்த்தீங்கன்னா பெர்மியேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏ ஜீன் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ் அசிட்லேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதெல்லாம் ஒரு விஷயம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும்ப்பா. இப்போ என்சிஆர்டியில் இந்த லைன் கொடுத்துருப்பாங்கப்பா, ஒரு பாக்டீரியா சுற்றி லாக்டோஸ் அப்படிங்கிற ஃபுட் மெட்டீரியல் நம்ம கொடுத்தாலும் அந்த லாக்டோஸ் வந்து உள்ளே போகணும்ல. அப்போ சம் அமௌண்ட் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் பெர்மியேஸ் வந்து ஆல்ரெடி இருந்திருக்கு வித்தவுட் த இன்டியூசர் அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. இது நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்பாங்கப்பா. ஓகே, தான் லாக்டோஸ் மட்டும்தான்ப்பா லாக் ஓப்ரானுக்கு இன்டியூசராக வந்து செயல்படும். இந்த இடத்துல நம்ம போய் கேலக்டோஸோ குளுக்கோஸோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த லாக் ஓப்ரான் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஏன்னா ஓப்ரான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஓகே, ரெகுலேஷன் ஆஃப் லாக் ஓப்ரான் பை ரெப்ரெசார் ப்ரோட்டீன். ரெப்ரெசார் ப்ரோட்டீன் தான் இந்த லாக் ஓப்ரானை ரெகுலேட் பண்ணுறதுனால திஸ் டைப் ஆஃப் ரெகுலேஷனை நெகட்டிவ் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னாப்பா டைவர்ஜென்ட் எவல்யூஷன். டைவர்ஜென்ட் எவல்யூஷன்னா என்ன, அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து சிமிலராக இருக்கும் பட் ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் சீட்டா பேட்ஸ் ஹியூமன்ஸில் பார்த்தீங்கன்னா அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹேண்ட் அதாவது ஃபோர் லிம்ஸ் வந்து சிமிலராக இருக்கும்ப்பா. ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா, கார்பல், மெட்டா கார்பல் அப்படின்ட்டு இந்த நாளுக்குமே பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கும் பட் ஒவ்வொருனுடைய ஹேபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டைவர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பேர் ஹோமோலோகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமோலஜி அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே சேம் ஆன்சிஸ்டர், ஒரே ஆன்சிஸ்டர்லேருந்து தான் இவங்க வந்திருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெர்டெப்ரேட்ஸ்னுடைய ஹார்ட்ஸ் அண்ட் பிரெயின்ஸ். அடுத்து பிளான்ட்ஸ்னுடைய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தான்ஸ் அண்ட் டெண்டில்ஸ் ஆஃப் போகன்வெலியா அண்ட் குக்கர்பீட்டா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, நோட் பண்ணிக்கோங்க. கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்னா என்ன, அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து டிசிமிலராக இருக்கும் பட் ஃபங்க்ஷன் வந்து ஒரே மாதிரி இருக்கும்பா. ஃபார் இதை வந்து அனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அனாட்டமிக்கலி டிஃப்ரெண்ட் பட் ஃபங்க்ஷன் வந்து சேம், இதான் அனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த விங்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ். பட்டர்ஃப்ளைனுடைய விங்ஸும் பேர்ட் பறவைகளுடைய விங்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் பட் ஒரே ஃபங்க்ஷன் பறக்கிறது தான். அதே மாதிரி ஐ ஆஃப் ஆக்டபஸ் அண்ட் த மேமல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோவினுடைய ரூட் மாடிஃபிகேஷன் அண்ட் பொட்டேட்டோவினுடைய ஸ்டெம்
மாடிஃபிகேஷன் ஃபிளிப்பர்ஸ் ஆஃப் பெங்குயின்ஸ் அண்ட் த டால்ஃபின்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் எவல்யூஷன் பை நேச்சுரல் செலெக்ஷன் இன்லாங்கில் 1850 வந்து பண்ணாங்க. அதாவது பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழில் மயமாக்குதலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் ஒயிட் மாத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாகச்சு, பிளாக் மாத்தினுடைய எண்ணிக்கை கம்மியாச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் லிச்சன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று வந்து லிச்சன்ஸ் வந்து படர்ந்துருக்கும்ப்பா. அது ஒயிட் கலர்லாம் இருக்கிறதுனால ஒயிட் கலர் மாத் வந்து அப்படியே கேமோஃப்ளேஜ் ஆகி ப்ரெடேட்டர்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆயிடுது. ஆனால் அந்த ஒயிட் பேக்ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மாத்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டாக தெரிகிறதுனால ப்ரெடேட்டர்ஸ் வந்து ஈஸியாக சாப்பிட்றது. அதனால ஒயிட் மாத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாகச்சு, பிளாக் மாத்தினுடைய எண்ணிக்கை கம்மியாக இருந்துச்சு. இப்போ ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழில் மயமாக்குதலுக்கு அப்புறம் 1920 பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், பிளாக் மாத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாகச்சு, ஒயிட் மாத்தினுடைய எண்ணிக்கை கம்மியாகச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு அப்போ லிச்சன்ஸ் வந்து அந்த மரப்பட்டையில் படுறதே இல்லை. அதனால இந்த பிளாக் மாத் பார்த்தீங்கன்னா அந்த மரப்பட்ட கலரில் இருக்கிறதுனால ப்ரெடேட்டர்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆயிடுது. ஒயிட் மாத் பார்த்தீங்கன்னா அந்த மரப்பட்டையினுடைய பேக்ரவுண்டில் கான்ட்ராஸ்டாக தெரிகிறதுனால ப்ரெடேட்டர்ஸ் வந்து பிடிச்சி சாப்பிட்றது. இதனால ப்ரௌன் கலர் மாத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது, ஒயிட் கலர் மாத்தினுடைய எண்ணிக்கை கம்மியாக இருந்தது ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன். வெஜிடேஷன் சாப்பிட்றதுனால ஸோ ஒரிஜினல் சீட் ஈட்டிங்ஸில் இருந்து இது வந்து ரேடியேட்டாக இருக்கலாம். இந்த டைப் ஆஃப் ரேடியேஷனை அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ் அண்ட் டார்வினியன் ஃபின்சஸ் இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ் அண்ட் பிளாசன்டன் மேமல்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இஸ் அ டைப் ஆஃப் கன்வர்ஜன் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்வர்ஜன் எவல்யூஷன் அப்படின்னா என்ன, அனடமிக்கல் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் ஃபங்க்ஷன் வந்து சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாசன்டல் உல்ஃப் அண்ட் டாஸ்மேனியன் உல்ஃப் ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அனடமி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலையை தான் பண்ணும். ஹார்டி வின்பர்க் பிரின்சிபல் அப்படின்னா என்ன, ஒரு கிவன் பாப்புலேஷன்ல இருக்கக்கூடிய அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அண்ட் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் இந்த சக்சஸிவ் ஜென்ரேஷன்ஸ். இதுதான்ப்பா ஹார்டி வின்பர்க் பிரின்சிபல். அதாவது ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷன் இருக்காங்க, அந்த பாப்புலேஷனுடைய அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி, ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இது அப்படியே ஈக்குவலாக இருக்கும், அது வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் இப்படியே தான் ஸ்ப்ரெட் ஆகும். இது இப்படி சொல்றதுதான்ப்பா ஹார்டி வின்பர்க் பிரின்சிபல். ஆனால் ரியாலிட்டியில் இது பாசிபிள் கிடையாது. அதாவது ஹார்டி வின்பர்க் பிரின்சிபல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி இன் எ கிவன் பாப்புலேஷன்ஸ் எப்பவுமே வந்து 1 அப்படினு சொல்றாங்க. எப்படி 1 அப்படினு சொல்றாங்கன்னா இப்போ இந்த குறிப்பிட்ட பாப்புலேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி கேபிடல் ஏ அப்படிங்கறத பி அப்படினு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம், கேபிடல் ஸ்மால் ஏ அப்படிங்கறத கியூ அப்படினு ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்ப கேபிடல் ஏ அப்படிங்கறத பி ஸ்கொயர் அப்படினு ஸ்மால் ஏ கியூ ஸ்கொயர் அப்படினு சொல்லிட்டு நம்ம எழுதணும்னா பி பிளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2PQ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன்ஸ்ல நமக்கு சொல்றாங்கப்பா. ஓகே, பிரின்சிபலா அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் வந்து 5 இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் மைக்ரேஷன் ஆர் ஜீன் ஃப்ளோ, இன்னொன்று வந்து ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன், நாலாவது ரீகாம்பினேஷன், அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் செலெக்ஷன். இப்போ ஜீன் மைக்ரேஷன் ஆர் ஜீன் ஃப்ளோனா என்ன, இப்போ நீங்கள் அந்த பிக்சரில் காமிக்கக்கூடிய அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ஸில் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மைக்ரேட் ஆகி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இது இந்தியான்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து மைக்ரேட் ஆகி அமெரிக்காவுக்கு வந்து போயிட்டாங்க. அப்போ இந்த ஜீன் ஃப்ளோனால ஒரிஜினல் பாப்புலேஷன்ஸ்லையும் அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி ஆல்டர் ஆகுது, ஆனால் நியூ பிளேஸ்லையும் பார்த்தீங்கன்னா அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி ஆல்டர் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ஹார்டி வின்பர்க் பிரின்சிபல் வந்து ஈக்விலிபிரியமாக இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவிலிருந்து சில பேர் வந்து ஒரு நியூ ஐலாண்டுக்கு வந்து போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இதை ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூவாக போனால் அந்த ஐலாண்டில் இருக்கக்கூடிய இந்த அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டராக இருப்பாங்க அந்த பர்டிகுலர் இடத்துக்கு, இதை வந்து ஃபவுண்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன், அதாவது ஒரு ஜீன் வந்து மியூட்டேஷன் ஆயிருக்கனாலே இந்த அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி வந்து ஆல்டர் ஆகும். நாலாவது ரீகாம்பினேஷன், அதாவது செல் டிவிஷன் நடக்கும்போது ரீகாம்பினேஷன்ஸ் நடந்தது அப்படின்னாலும் இந்த அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி வந்து ஆல்டர் ஆகும். ஸோ ஹார்டி வின்பர்க் பிரின்சிபல் ஈக்குவலாக இருக்காது. அஞ்சாவது வந்து செலெக்ஷன்னா என்னப்பா, சிம்பிளாக வந்து இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கு சுச்சுவேஷன் எந்த ஸ்பீசிஸ் வந்து தன்னை அடாப்ட் பண்ணி வாழுதோ அதுதான் வந்து மோர் ப்ரோஜெனிஸ்
ட்ரெயிட்ஸை வந்து கொடுக்கும். இதுதான் நேச்சுரல் செலெக்ஷன். இதை வந்து மூணு டிஃப்ரெண்ட் ட்ரெயிட்ஸில் சொல்கிறாங்க. நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன். ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கிள் செல் அனிமையால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, அஸ் வெல் அஸ் ஹெல்தியான ஹீமோக்ளோபின் இருக்கவங்க இருக்காங்க, கேரியர் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நேச்சர் வந்து மிட் பாப்புலேஷன்ஸில் வந்து செலக்ட் பண்ணுதுப்பா. இதை தான் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷன். டைரக்ஷன்னா என்ன? இப்போ பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஒயிட் மாத் வந்து அதிகமாக இருந்துச்சு, ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பார்த்தீங்கன்னா பிளாக் மாத் வந்து அதிகமாக இருந்தது. அப்போ நேச்சர் வந்து அதோட டைரக்ஷனை வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷனில் எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ஸை மட்டும் நேச்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம், நடுவில் உள்ள மிட் பாப்புலேஷனில் விட்டுரும். இது வந்து டிஸ்டரப்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபரல் கேரக்டர் தான் வந்து நேச்சர் செலக்ட் பண்ணிக்கிறது தேன் த மிடில் கேரக்டர் ஆஃப் மேன். மேன் வந்து எப்படி எவல்யூஷன் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 15 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ரெண்டு ஸ்பீசிஸ் வந்து, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையோபதிகஸ், இன்னொன்று வந்து ராமாபதிகஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராமாபதிகஸ் அப்படிங்கிறவங்க பேர்லே இருக்கு, ராமா அப்படின்னா ஸ்ரீராமன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாஸ் கம்பேரபிள் டு த மேன், மேன் மாதிரியே இருப்பாங்க. இதில் ட்ரையோபதிகஸ் அப்படிங்கிறவங்க வாஸ் மோர் கம்பேரட்டிவ் டு த கொரிலா, கொரிலா மாதிரியே இருந்திருக்காங்க. ஓகே, எப்படி இருப்பாங்க? தீஸ் அனிமல் சீம் டு பி கம்பேரபிள் டு சிம்பான்சிஸ் அண்ட் கொரிலா இன் தியர் லுக்ஸ் அண்ட் வாக்கிங். அதாவது சிம்பான்சி கொரிலா இருக்குல்ல, எப்படி நடக்கும்? அது உடம்பெல்லாம் வந்து ஹேரியாக இருக்கும். எஸ் சம் ஃபாசில்ஸ் ஆஃப் போன்ஸ் தட் லுக் லைக் ஹியூமன் போன்ஸ், அதாவது மனித எலும்புகள் மாதிரி இருக்கக்கூடிய படிமானங்களை எத்தியோப்பியா அண்ட் டான்சானியால வந்து எடுக்கிறாங்கப்பா. இதிலிருந்து ஒரு 3-4 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி மேன் லைக் ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ப்ரைமேட்ஸ் வந்து ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் வந்து வாக் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கடுத்து 2 மில்லியன் இயர்ஸ் எகோ, ஒரு 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியோபிதீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருக்காங்க. மோஸ்ட் லைக்லி அவங்க எங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கிராஸ்லேண்ட்ஸில் வந்து வாழ்ந்திருக்காங்க. கல்லை வந்து ஆயுதமாக பயன்படுத்தி அவங்க வந்து வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. தி ஒரிஜினலி ஹேடன் வெஜிடேரியன் டயட், அவங்க வந்து வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிட்ருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ஹியூமன் லைக் ஆர்கானிசம் வாஸ் த ஹோமினாய்ட் அண்ட் வாஸ் கால்டு த ஹோமோ ஹாபிலஸ். ஃபர்ஸ்ட் ஹியூமன் லைக் ஆர்கானிசம்ஸ்க்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஹோமோ ஹாபிலஸ். இவங்க இந்த பிக்சர்ஸில் பார்க்குறீங்களப்பா, இவங்க தான் வந்து ஆஸ்திரேலியோபிதீஷியன்ஸ். இவங்க வந்து ஹோமோ ஹாபிலஸ். ஆஸ்திரேலியோபிதீஷியன்ஸ் வந்து எப்போ வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம், 2 மில்லியன் இயர்ஸ் எகோ. இவங்க தான் வந்து ஸ்டோன் வெப்பனை பயன்படுத்துகிறாங்க, வெஜிடேரியன் டயட் வந்து பண்ணவங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோ ஹாபிலஸ் ஃபர்ஸ்ட் ஹியூமன் லைக் ஆர்கானிசம்ஸ், இவங்க தான் வந்து பார்க்குறதுக்கு ஹியூமன் லைக் ஆர்கானிசம்ஸாக இருக்காங்க. இவங்க பேர் ஹோமோ ஹாபிலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட பிரெயினோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா சுமார் 650 to 800 cc வந்து இருக்குது. ஓகே, ஹோமினிட் ஆல்சோ ரிமைன் ஆன் எ பிளான்ட் பேஸ்டு டயட், இவங்களும் பிளான்ட் பேஸ்டு டயட்டு தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ 1891 ஒரு ஃபாசில்ஸ் வந்து எடுத்திருக்காங்கப்பா ஜாவாவில். அந்த ஃபாசில்ஸ்க்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹோமோ எரெக்டஸ் எப்போ டெவலப் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் இயர்ஸ் எகோ. அதாவது ஹோமோ எரெக்டஸ்ங்கிறது இவங்க. இவங்க எப்போ டெவலப் ஆயிருக்காங்கன்னா 1.5 மில்லியன் இயர்ஸ் எகோ. இந்த ஹோமோ எரெக்டஸ் ஹேட் அ லார்ஜ் பிரெயின், அதாவது இந்த ஹோமோ ஹாபிலஸை கம்பேர் பண்ணும்போது பிரெயின் சைஸ் வந்து லார்ஜராக இருந்திருக்கு. இதோட கெப்பாசிட்டி 900 cc's. தே ப்ராபப்ளி வேர் நான் வெஜிடேரியன் அண்ட் 8 meat. இப்போ ஆஸ்திரேலியோபிதீஷியன்ஸும் ஹோமோ ஹாபிலஸும் வெஜிடேரியன் டயட்டு தான், ஹோமோ எரெக்டஸ் தான் வந்து நான்வெஜ் டயட்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்க 1.5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. இவங்களுடைய பிரெயினோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 900 cc's இருந்திருக்கு. ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட், நெண்டர்தல் மேன். இது வந்து நிறைய தடவை வந்து கேட்டிருக்காங்கப்பா. நெண்டர்தல் மேன்னா யார்? இப்போ நெண்டர்தல் மேன், த பிரெயின் சைஸ் ஆஃப் த நெண்டர்தல் மேன் வந்து இருக்கிறத விட ரொம்ப அதிகம்ப்பா. அதாவது ஹோமோ கேரக்டர்ஸை விட இந்த நெண்டர்தல் மேனுடைய பிரெயினுடைய கெப்பாசிட்டி அதிகம். இது பிரெயின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1400 cc. தே ரிசைடட் இன் ஈஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் ஏஷியா, யூஸ்வலி பிட்வீன் 1 lakh to 40,000 years back. இதுக்கு முன்னாடி மில்லியன் இயர்ஸ் படிச்சுட்டு இருந்தோம். எஸ், அதாவது ஹோமோ எரெக்டஸ் பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் இயர்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஆனால் நெண்டர்தல் மேன் பார்த்தீங்கன்னா 1 lakh to 40,000 years back வந்து நெண்டர்தல் மேன் வந்து வாழ்ந்திருக்காங்க. இந்த நெண்டர்தல் மேன் டெவலப்டு யூஸ் ஆஃப் அனிமல் ஹைட்ஸ் டு ப்ரொடெக்ட் தயர் பாடி, அதாவது அவங்களுடைய பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்கப்பா. ஓகே, நெக்ஸ்ட் நெண்டர்தல் மேன் பார்த்தீங்கன்னா பரி தயர் டெட் மெம்பர்ஸ், அதாவது இறந்தவங்களை வந்து பரி பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஹோமோ செப்பியன்ஸ். ஃபைனலாக நம்ம இப்போ தான் ஹோமோ செப்பியன்ஸ் மனிதரை பார்க்க போகிறோம். ஹோமோ செப்பியன்ஸ் தே ஆரிஜினேட்டட் இன் ஆஃப்ரிக்கா.
ஹோமோ சேபியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்காவிலிருந்து தோன்றினாங்க. ஏன்னா ஃபாசில்ஸினுடைய எவிடென்ஸை வச்சு சொல்கிறாங்க. அண்ட் தென் ரீலொகேட்டட் டு வேரியஸ் காண்டினென்ட்ஸ் அண்ட் தே டெவலப் டிஃப்ரெண்ட் ரேசஸ் அதாவது ஆப்ரிக்காவிலிருந்து தான் மனிதர்கள் வந்து தோன்றினாங்க. அதிலிருந்து வேரியஸ் இடத்துக்கு வந்து அப்படியே இடம்பெயர்ந்தாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ரேஸ் கலர் வந்து மாறிச்சுன்னு சொல்கிறாங்க. த்ரோ த ஐஸ் ஏஜ் 75,000 to 10,000 years ago இப்போ தான் 75,000 to 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாடர்ன் ஹோமியோ சேபியன்ஸ் வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் கேவாட் வாஸ் ப்ரொடியூஸ்ட் அரௌண்ட் 18 years ago இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் கேவா அந்த குகையில் இருக்கக்கூடிய அந்த வரைபடங்கள் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு 18 வருஷத்துக்கு முன்னாடி. வந்து 75,000 to 10,000 இந்த 10,000 வருஷத்துக்குள்ளே ஹோமோ சேபியன்ஸ் வந்து எமர்ஜ் ஆயிட்டாங்க. அவங்க வந்து கேவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க 18,000 வருஷத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் வந்து எப்போ டெவலப் ஆயிருக்குன்னா அரௌண்ட் 10,000 years back 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணிட்டாங்க. அண்ட் ஹியூமன் செட்டில்மெண்ட் ஸ்டார்டட் ஆஃப்டர்வேர்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் ஹியூமன் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரேலோபிதீஷியன்ஸ், அடுத்து ஹோமோ ஹாபிலஸ், இவங்க ரெண்டு பேரும் வெஜிடேரியன்ஸ். ஹோமோ எரெக்டஸ்னுடைய பிரெயின் சைஸ் வந்து 1600 cc. இவங்க வந்து மீட் சாப்பிட்டாங்க. நென்றத்தல் மேன்கிறவங்க வந்து உடம்ப வந்து மறைச்சிக்கிட்டாங்க, ஹைட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இறந்தவங்களை வந்து பரி பண்ணாங்க. ஹோமோ சேபியன்ஸ் அப்படிங்கிறது மாடர்ன் ஹியூமன்ஸு, இவங்க கேவாட் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ அக்ரிகல்ச்சர் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க.